பொன்னான கண்ணாட்டி தான், கொண்டாட்டி பொண்டாட்டி தான், புரிஞ்சுக்கிட்டா பொன்னான கண்ணாட்டி தான். கொண்டாட்டம் கும்மாளம் தான், குடும்பத்திலே உண்டாகும் சந்தோஷம் தான். கொண்டாட்டம் கும்மாளம் தான், குடும்பத்திலே உண்டாகும் சந்தோஷம் தான். கொண்டாட்டி பொண்டாட்டி தான், புரிஞ்சுக்கிட்டா பொன்னான கண்ணாட்டி தான். எல்லாரையும் நல்லபடியா வைப்பா, எங்களோட எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும், உன்னைத்தான் நம்பி இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதை மறந்துடாத. எம்பாட்டி, குழம்புல உப்பே போடலையா? உப்பு போடலையா? மறந்துட்டேன் போல இருக்குப்பா. என்ன பண்றது, வயசாயிடுச்சு. என்னடா துப்புற, அத்தனை உப்பையும் அள்ளி கொட்டிட்டியா? உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? அதுக்கு என்ன குறைச்சுக்கற? இப்ப பாரு, சரி பண்ணிடுறேன். ஏன்டா எந்திரிச்சுட்ட? ஏன் பாட்டி இப்படி குடும்பம் பண்ற? ஏன்பா, நான் என்ன சின்ன பொண்ணா, வயசாயிடுச்சு, ஞாபகம் வரது ஜாஸ்தியா ஆயிடுச்சுப்பா. தெரியுது இல்ல, சமையலுக்கு ஒரு சமயக்காரி வச்சுக்கனா கேட்க மாட்டேங்கிறிய. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா நீ கேக்குறியா? எனக்கு ஏத்த மாதிரி நல்ல அழகா வசதியா படிச்ச பொண்ணா பாருங்கிறேன். அட ராசகோபாலு, கண்ணு ராசகோபாலு, உங்க அப்பனோட கூட பிறந்தவ உனக்குன்னு ஒரு பொண்ண பெத்து போட்டு போயிருக்காளப்பா. அஞ்சாம் கிளாஸ் படிச்ச அந்த பட்டிக்காட்டு பொண்ண என்ன கட்டிக்க சொல்றியா? அட்லீஸ்ட் அழகா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா அது மரப்பாச்சி பொம்மை மாதிரி. அப்பா அவ ஒல்லியாத்தாண்டா இருந்தா இப்ப நல்லா கொழு கொழுன்னு இருக்கான்னு உங்க மாமா கடுதாசி போட்டிருக்காரு. என்னோட வருங்கால பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? இங்கிலீஷ் பேசணும், நாகரிகம் தெரிஞ்சவளா இருக்கணும். இதுதான் உன் முடிவா? திரும்ப திரும்ப நீ எவ்வளவு தடவை கேட்டாலும் இதான் என்னோட பதில். எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, வரேன் கழுவி. நேத்து பிறந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? முறை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, அவன் நாட்டு புறமா பட்டாத்து பொண்ணுதான் வேணுங்கிறான். இவன் நடவண்டி தள்ளிக்கிட்டு இருந்தப்பவே இவனை பெத்தவங்க ஒருத்தர் பின்னால ஒருத்தரா இந்த உலகத்தை விட்டே நடைய கட்டிட்டாங்க. இவனை நான் எப்படி எப்படி எல்லாம் வளர்த்தேன், எப்ப பார்த்தாலும் மூக்குல
சளி ஒழிவிக்கிட்டே இருக்கும். மூச்சு விடுத்தா உள்ள ஓடும், மூச்சை விட்டா சளி மூக்குல கொத்தையா அப்படியே தொங்கும். கண்டதை தின்னுட்டு அடிக்கடி பேதியாகும். இந்த திருட்டு பயலுக்கு எந்த திருக்கி கழுத்து நீட்டுவா? என் பேத்திய விட்டா செத்து போன என் பொண்ணோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்றல. என்ன இவன் நல்லா இருப்பானா, உருப்பிடுவானா, வாழுவானா? ஒரு பாட்டி ஒரு குட்டிய மனத்தை வாங்காத. சின்ன வயசுல நான் மூக்கு குடிஞ்சது பேதியானது அதெல்லாம் இவங்களுக்கு தெரியணுமா? உள்ளவா பாட்டி? முடியாது, வர முடியாது. நீங்களே சொல்லுங்க, இவன் செஞ்சது நியாயமா? ஐயோ சரி பாட்டி, நீ சொன்ன லட்சுமி என்ன? லட்சுமியோட அம்மாவையே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன். பாவி, அவ என் வயத்துல பிறந்த என் மகளா, நீ அவளுக்கு மருமகன்டா. சரி பாட்டி, உள்ளவா பாட்டி. லட்சுமியை கட்டிக்கிறியா? அப்படிதான் வலிக்கு. அட்டே ராசகோவாலு, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேணாம் பாட்டி, இப்பவே உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும் அரிக்குது. இல்லவா பாட்டி, உள்ள போ, நான் வந்து சொல்லிறேன். ஏ ராசா, எல்லாருக்கும் போயிட்டு வரட்டுமா? பாருங்க என்னடி, ஏண்டி நிக்கிறீங்க? ஏண்டி இங்க என்ன மோடி வித்தியா காட்டுறாங்க? அடி போங்கடி, வேலையை சவளுங்களா வந்துட்டாளுங்க. ஊரா விட்டு விஷயம்னா ஆளா பறக்குறாளுங்க. போங்கடி நாயங்களா. அடி அங்க பாட்டி அடி மாப்பிளைய பாடி பக்கத்துல பாரு. என்னடா பொண்ணு மாதிரி தலைய கீழே குஞ்சிட்டு உட்காந்துருக்க, நல்லா நிமிந்து உட்காரு, எல்லாரும் உன்னை பாக்குறாங்கல்ல. ராசகோபாலு, லட்சுமி ஒளிஞ்சிருந்து ஒன்னையே பாத்துக்கிட்டு இருக்காடா, நீ இப்பவே நைசா பாத்துக்க பாரு, அங்க பாருடா. என்ன என்னடா பாட்டி, பொண்ணு கிளிமா இருப்பா சொன்ன, மூக்குதான் வளைஞ்சிருக்கும் பாத்த, இப்படி பல்லும் போஷமா வந்திருப்பான்னு சொல்லவே இல்லையே பாட்டி. அவ பல்ல பாத்தியா, ஒரு கல்யாணத்துக்கே தேங்காய் திருவிழா போல இருக்கு. என்னது தேங்காயா? ஏண்டா உனக்கு என்ன கண்ணா கெட்டு போச்சு? ஐயோ அவ பல்லு முத்தடிக்கு வச்ச மாதிரி அப்படியே அழகு சொத்துதுடா. பாருடா பாருடா பாரு. ஐயோ பாட்டி, என்ன முதல்ல உன் கண்ணாடிய மாத்தணும். எதுக்கு மாத்தல? நீ சரியா பாக்கல. யாரு அந்த பள்ளிய பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. பள்ளியா? வாயில போடு. பொண்ணு வர பாராடா, நல்லா பாத்துக்க. வந்துட்டா வந்துட்டா, வரா வரா பாரு, குடு குடு. சாப்பிடுவோம் பாலு. பாருடா பொண்ணு காப்பிய வச்சுக்கிட்டு நிக்கிறல்ல. இந்த பாரு, இப்பவே நல்லா பாத்துக்க, அப்புறம் எங்கிட்ட பாக்கலன்னு சொல்லக்கூடாது. பாரு லட்சுமி. பறக்குறான் படபட பொச கட்ட பயல, கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சுட்டானே. சரி சரி வாங்க வாங்க. என்னடா பண்ற? வா வா, இப்படி கட்டில ரெண்டு பேரும் எதிர உட்காருங்க. நேர உட்காருடா, உட்காரு, கால சம்பளம் போட்டுக்க. நீ இந்தா அப்படித்தான். இந்தா இந்தா, இதப்படி என்ன இவ்வளவு பெரிய சாத்துக்குடி? எதுக்குது பூ பந்துடா? இத இப்ப நீங்க ரெண்டு பேரும் பந்து விளையாடணும். பந்து விளையாடணுமா பாட்டி? பந்து விளையாடுற நேரமா இது? இது என்ன பர்சனல் ட்ரூமா இல்ல ஒலிம்பிக்ஸ் கிரவுண்டா? நீ வேற நடுவில் அம்பையர் மாதிரி நின்னுட்ட, அவர் எதுக்கு ஸ்கோர் எது போறா? உனக்கு இதெல்லாம் புரியாது. கேவலம் இந்த பந்த விளையாடத்துக்கு இவ்வளவு செலவழிச்சு கல்யாணம் பண்ண? சாந்தி முகூர்த்தத்துக்கு இப்ப நல்ல வேலை இல்லப்பா. இப்ப இல்லன்னா அப்புறம் எப்போ? 2:37 தான் நல்ல முகூர்த்தம் பாட்டி. என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. 2:37 வரைக்கும் நாள் தாங்க முடியாது, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். எங்க ரெண்டு பேரும் தனியா விட்டு நீங்க வெளில போங்க. ராசகோபால நான் சொல்றத கொஞ்சம் கேட்க முடியாது. இனிமேல நீ சொல்றத கேட்க, நான் உன்னை சின்ன பையன் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றத கேட்க முடியாதா? முடியாது முடியாது, முடியவே முடியாது. என்ன போங்க. கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல என் புருஷனை முழுசாவே நான் பார்த்தது இல்ல. 7வது வருஷம் என் மாமியார் காரி மண்டையை போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். ஏன்
பெரியவங்க கிட்ட ஒரு மட்டு மரியாதை அப்படி எல்லாம் இருந்தோம். அது அந்த காலம், அந்த காலம் போரும் பாட்டி போரும். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். வேணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ட 10 வருஷம் தள்ளி வச்சுக்கிறேன். நல்ல விஷயத்த 4 பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல போட்டு நாரடிக்காத பாட்டி. ஏ ராஜா, நான் எதுக்குடா இதெல்லாம் பண்றேன்? என் நேரம் அது இல்லடா, ஓ நல்லதுக்குடா. பெரியவங்களை மதிச்சு நடந்தாத்தான் இடத்துகளுக்கு நல்லது. சரி சரி, நீ உள்ள போ, நான் தான் வந்துறேன். தயவு செஞ்சு உள்ள பாட்டி. வந்துடும் டி, என் கண்ணு கண்டிப்பா வந்துரு. அப்புறம் ஏண்டி நிக்கிறீங்க? அதான் முடிச்சு போச்சு இல்ல. ஏண்டி அக்க போறேன்னா தூக்கம் கூட தான் கலந்து போயிடு. பாங்க பாங்க, போய் தூங்குற வேலையை பாருங்க. பந்து ஆடுறீங்களா? ஆடுங்க ஆடுங்க. என்னடா இப்படி ஆடுறீங்க? ஆடவே தெரியல. நான் வருமா, நான் ஆடி காட்டுறேன். போடு மெதுவாடா. பூ பந்து முரட்டுத்தனமா வீசினா கசங்கி போகும். பொண்டாட்டியும் அப்படித்தான். அடடா என்ன தத்துவம், அப்படி புல்லு அரிக்குது. ஏன் பாட்டி, தாத்தா உங்ககிட்ட அந்த காலத்துல நிறைய விளையாடி இருப்பாரோ? போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் பாட்டி, நியாயமா இந்த பந்த கொண்டாட்டிக்கிட்ட தானே ஆடணும்? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல அவ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கியன்னு கேட்டேன். எப்படி ஆடுறதுன்னு உங்களுக்கு கத்து குடுக்கறேன்டா. அட பாத்துடா. ஐயோ 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 ஐயோ, என்னமா கடிக்குதுமா? பாட்டி என்னமா கடிச்சு? மாமா போய் டாக்டர் குடிப்பாங்க. மாமா சகுனமே சரியில்லையே. ஐயோ பாட்டி, அப்படி எதுவும் சொல்லிடாத. பாட்டிய எதுவுமே கடிக்கல. தலை சுத்துதே, நெஞ்சு அடைக்குது. ஐயோ சுத்துதே, ஜலங்குண்டா இருக்குமா? போங்க. ஐயோ பாட்டி, இங்க பாரு, எதுவுமே இல்ல. உன்ன ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தா அது இங்கே வந்து. ஐயோ அது பூச்சியா இருக்காதுடா, பூச்சிக்கு என்ன இவ்வளவு பெரிய வாயா இருக்குது. கைய கொண்டா இந்த பாரு, இப்படி இப்படி கவச்சுடா. அது பாம்புதான். ஐயோ நல்ல பாம்பாத்தா இருக்கும். விஷம் ஏறுதுடா, விஷம். ஐயோ ராசகோபாலா, நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவேன் போல. ராசகோபாலு அங்க பாருடா, உன் தாத்தா வர்றாரு. பாட்டி நீ எல்லாருக்கும் இந்த பர்சனேட் இன்விடேஷன் கொடுத்துருக்க, யாரும் வரல. இல்ல என்ன கூப்பிடுறாருடா? உங்களுக்கும் போச்சு நல்ல கண்ணா ஆயிடும் போல இருக்கேன். பேசாத உண்மையை சொல்லிடுவோம். பாட்டி தாத்தா போ சொல்லிடு. உன்ன எதுவுமே கடிக்கல. கடிக்கலையா? இந்த வலி வலிக்குதே, கடிக்காமையா வலிக்கோ? கிண்டினாலும் வலிக்குமே. என்னது? ஆமாம் பாட்டி, இருட்டுல லக்ஷ்மின்னு நினைச்சு நான் தான் கிள்ளிட்டேன். கொப்பம் அவன. ஏண்டா நீ கிள்ளுனியா? ஏண்டா நிஜமா சொல்ற? மறுபடியும் கிள்ளி காண்கிட்டா? ஐயோ வேண்டா வேண்டா. ஆடா பாவி, என்னையே இப்படி கிள்ளுனியே. என் தங்கத்தை கிள்ளிராதடா. நான் லக்ஷ்மி இந்த மாதிரி கிள்ள மாட்டேன், லேசா கிள்ளுவேன். கிள்ளுவிய திருட்டு பயவன் அப்படித்தான். சரி சரி, நீங்க பந்த விட்டு எடுத்துல இருந்து ஆடுங்க, நான் அப்படி உட்கார்றேன். பந்த விட்டு இடத்துல இருந்து ஆடுறா? ஏன் இடைவேளைக்கு பின் ஆட்டம் தொடருமா? நேரம் பறக்கும் பந்து பறக்கும். பாட்டி பாட்டி, நேரம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு. யோ ஏண்டா கத்துற? இதோ 2:37 ஆயிடுச்சு. கமான் நேசமாவா, உன்ன நான் நம்ப மாட்டேன். சாமி சாமி சாமி, இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க, இவன் கடிகாரத்தை திருப்பி வச்சாலும் வச்சிருப்பாங்க. கடிகாரத்துல மணி என்ன சொல்லுங்க? முகூர்த்த வேலை வந்து. ரொம்ப தேங்க்ஸ். சர்வமங்கள சித்திரத்து. தனி நானே சுவாமி. கிளம்புங்கோ, தட்சிணை காலையில் தரேன். பாட்டி என்ன இருடா, என்ன அவசரம் தள்ளு. அம்மாடி பய முரட்டு பய, என்ன கிள்ளுன மாதிரி உங்ககிட்ட ஏதாவது முரட்டுதமா நடந்துகிட்டா ஒரு குரல் கொடு, நான் கதவுக்கு பின்னாலதான் படுத்திருப்பேன். என்ன பூட்ட நல்லா பூட்டி சாவிய வெள்ள எரிஞ்சிட்டேன், கவலையே படாத.
ராசகோபாலே வாவா நல்ல சகுனம். பாட்டி எனக்கே காது குத்துற பாத்தியா, இது டெய்லி நீ பண்ற செட்டப் தானே, சகுனங்கிறது தற்செயல அமையணும். சும்மா இருடா அரட்ட, இவ நம்ம வீட்டு மகாலட்சுமிடா. என்ன மகாவிஷ்ணு நான் சொன்னேன். சரி சரி, நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன், வீடு கிடைச்சோம் எழுதுறேன், உடனே புறப்பட்டு வந்துருங்க. ராசகோபாலு நான் சொன்னதை மறந்துடாத, பட்டினம் ரொம்ப மோசமான இடம். ஆமா நல்ல புள்ளியா நடந்துக்கணும், வீடு பாக்குறப்ப கோயிலுக்கு பக்கத்துல இருக்க வீடா பாரு. முடிஞ்ச கோவிலே இடம் பாக்குறேன். பாட்டி லட்சுமி அவ புருஷன்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுற, சின்னஞ்சிருச்சு, அவளையும் கொஞ்சம் பேச விட, பாவம் இல்ல. ஏண்டா நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன், தாராளமா பேசட்டும், பேசிட்டியம் வரட்டா. ஓகே பாய் பாட்டி. பாய். என்னம்மா? மாமா அது வந்து சொல்லு. வந்து சொல்லுமா? பெட்டில ஊறுகாய் வச்சிருக்கேன், அதை எடுத்து வேலை விலைக்கு கண்ண தடவிக்கணுமா? போங்க மாமா. ஏமா இத சொல்லத்தான் அப்படி ஒரு லவ் லுக் கொடுத்திய பத்தா? என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும், வரேன் லட்சுமி. இன்னொரு வராரியா? குட் மார்னிங். Good morning, everybody! Yes, sir. கதிரேசி இந்த ஆபீஸ் நம்மள மாதிரி ஒரு கிளார்க்கு, அவருக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மரியாதை. சார் நீங்க இந்த ஆபீஸுக்கு புதுசு, அவரு முதலாளியோட மச்சான். வணக்கம் கதிரேசன் சார். வாடா வாழைப்பழம், என்ன ஓட்டு கேட்க வர்ற மாதிரியே வர்ற? அது தமிழ் பண்பாடு இல்லையா? என்ன பாடப்போ? ஏண்டா பண்ணி மாதிரி உருமுற? ஏன் அடுத்து என்ன கல்லா மாறி முடிக்கிற? வேற ஒண்ணு இல்ல, என் பேனா வச்சிருந்த, அது உங்க கையில. அப்ப பேனா திருடுறேன் நானு? பொல்லாத பேனா இவர் பேனா, வச்சி குச்சி மாதிரி ஒரு பேனா வச்சுக்கிட்டு. இது பேனாவாடா? இது சொரியறதுக்கு தான் வாய்க்கு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அது சரஸ்வதி. சரஸ்வதியா? சரஸ்வதி பொம்பளை சாமிடா, அது கையில வீணை வச்சுக்கிட்டு இருக்கோம், இது வீணைய வச்சுக்கிட்டு இருக்க. பொல்லாத பேனா. ஐயோ நான் என்ன கேட்டுட்டேன், அவர் கோச்சிட்டு போறாரு. ஐயோ அவர் மனசை நான் புண்படுத்திட்டேனா? ஐயோ இந்த நேரம் பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்ல ஊர்லயே சம்சாரம் இல்லையே. அழகுறாக்கி வா, நீயே இந்த நியாயத்தை சொல்லு. என் பேன அத கதிரசன் சார் எடுத்து வச்சிருந்தாரு, அத கேட்டதுக்கு கோபத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. நான் அவர் மனசை புண்படுத்திட்டேனா? சொல்லு கபாலி சொல்லு. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். சபாபதி, மிஸ்டர் சபாபதி. சார் என்னையா உலகத்தைய மறந்து சிந்தனையில இருக்கிற, சிந்திச்சா உனக்கு தலை வலிக்குமே. வேதனை சார். வேதனையா? என்ன சொல்ற? இது என்ன சார்? ஏன் உனக்கு தெரியாத? பேனா சார். நான் என்ன கடப்பாற என்ன சொன்னேன்? இந்த பேனாவை கதிரசன் சார் எடுத்து முதுகு சுரிச்சுக்கிட்டு இருந்தாரு, இத கேட்டதுக்கு அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு. அவர் மனசு நான் புண்படுத்திட்டேன், அதுதான் சார் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். கண்ட்ரோல் யுவர்செல். ஆமா அவனுக்கு அரிச்சதுன்னா அவன் ஓ பேனா எடுத்து சுரியணும், அவன் பேனா என்னாச்சு? ஒண்ணு செய்யறேன், இனிமே ஆபீஸ்ல எல்லாருக்கும் இன்னொரு பேனா எக்ஸ்ட்ராவா சப்ளை பண்ண சொல்றேன், எழுதுறதுக்கு ஒண்ணு சூரியத்துக்கு ஒண்ணு வச்சுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத சார், அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது பாவம் இல்லையா சார்? மிஸ்டர் பிளடி சபாபதி, ஏன் அப்படி கழுத்து அறுக்கிற? உனக்கு இந்த ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கறது வேலை செய்யத்தான், கவலைப்படுறதுக்கு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனா? யார பார்க்கணும்? நான் முதலாளிய பார்க்கணும். முதலாளிய பார்க்கணும்னா எனக்கு மால் வெட்டணும். மால் வெட்டணுமா? மால் வெட்டினா தான் சார் அவ பார்க்க முடியும். சரி நான் போகும்போது தரேன்.
இவ்வளவு ரீஜெண்டா அறிவீங்க, தமிழ் தப்பா பேசுறீங்களா? தப்பா? போகும் போகுதுன்னு சொல்லக்கூடாது, போக சொல்ல. போக சொல்ல தரேன். உன் பேர் என்ன? என் பேர் ராஜகோபால், நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன். அசிஸ்டன்ட் மேஜரா? ஏங்க சார், அங்க போட்டு குடுத்துடாதீங்க, நான் புள்ள குட்டிக்காரன், என்ன மன்னிச்சிருங்க. போவ சொல்ல கவனிக்கிறேன். நான் போய் அங்க சொல்லிட்டேன், உங்களை கூப்பிடுறேன். என்ன இருந்தாலும் தமிழே பேச மாட்டேங்கிறான். ஏய் டேய் ராஜு, என்னடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன், இங்க வந்திருக்கேன்டா. அடப்பாது, நான் இங்கதான்டா பல வருஷமா குப்பை கூட்டிட்டு இருக்கேன். அப்படியா? காலேஜ்ல பார்த்தது செப்டம்பர் பாஸ் பண்ணிட்டேன்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல வீடா பார்த்து சொல்றேன். ஆமா, இப்படியே சொல்லி இந்த ஒரு மாசத்துல மெட்ராஸ் பூரா சுத்தி காமிச்சிட்டேன். நான் என்ன சார் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க கோயிலுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு. சரி, சாராய கடை பக்கத்துல பாரு. இப்ப எல்லாம் பாதி சாராய கடைங்க கோவிலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் பக்கத்துல தானே இருக்கு. அப்படின்னு பாத்துறேன் சார். அப்போ என்னையா தலைய சொல்கிற? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு தெரியுமா? இந்த 2 ரூபா நல்ல ஷாம்பு வாங்கி தலையில தேய்ச்சிக்க. என்ன சார் 2 ரூபா கொடுக்குறீங்க? என்ன, ஒரு வீடு காட்டினாலும் 10 ரூபா சார், 5 வீடு காட்டுறீங்க இன்னைக்கு. ஆமா, இது மாதிரி வீடு காட்டுறேன் வீடு காட்டுறேன்னு சொல்லி இந்த ஒரு மாசத்துல 500 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டேன். உன் சவகாசமா வேணும் போ. ஏன் வயிற்றுல அடிக்கிறீங்க பெருசா? போப்பா. டேய் ராஜகோபால், என்னடா இங்க என்ன பொறுக்கிட்டு இருக்க? என்ன வழக்கு தனியா வச்சுட்டு போறான்? வீடு காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறான்டா. வீட தேடிட்டு ஆமா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன பத்தி. நீ வீட்டு புரோக்கரா? இந்த கிண்டல் தானே வேணான்றது. மகாலட்சுமி லாட்ஜில? மகாலட்சுமி லாட்ஜில் அடப்பாது, செலவு கட்டுப்படி ஆகாத. அதுக்காக பிளாட்ஃபார்ம்ல தங்க சொல்றியா? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. என் வீட்டுக்கு வந்துரு, பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்க, வசதியா இருக்கும். வீடு கிடைக்கிற வரைக்கும் வந்து தங்கிக்க தானடா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, லாட்ஜுகளோட வாடகை கொடுக்குற. டெய்லி 30 ரூபா. எனக்கு 20 ரூபா கொடு போது. தமாஷுக்கு சொன்னா வரல. இப்ப ஏன் அதை நிறுத்தினீங்க? எனக்கு இந்த பழைய பஞ்சாங்கமே பிடிக்கல. என்ன சொன்னீங்க? பழைய பஞ்சாங்கமா? பஞ்சாமிருதங்க, இத கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு சோறு தண்ணி கூட வேண்டாம். ஏண்டி, இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணப்ப நீ பிறந்து கூட இருக்க மாட்ட, எப்படி ரசிக்கிற? எங்க அப்பா கிட்டப்பா, பாகவதர், மகாலிங்கம் இவங்க பாட்டை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நானும் இத கேட்டு கேட்டு மயங்கி போயிட்டேன். ஆமா, பெரிய ஞான பரம்பரை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா பேரு முனுசாமி, ஆனா கிட்டப்பான்னு மாத்திக்கிட்டாரு. பெரிய டிராமா ஆக்டர். எங்க அம்மா பேரு பட்டம்மா, பெரிய பாடகி. எங்க பெரியண்ணன் கோவிந்தராஜு, சின்னண்ண சவுந்தரராஜு, எங்க பெரியக்கா வசந்த குமாரி, சின்னக்கா சுசீலா, நான் ஜானகி. ஐயோயா, ஏன் ஜேசுதாஸ் பாலசுப்ரமணியம் சித்ராவெல்லாம் விட்டுட்டீங்க? ஏன் தலை எழுத்து ஸ்பெஷல் நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த உன் மேல ஆசைப்பட்டு என் மாமாவை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டம்பார். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இத பாருங்க, சும்மா வாய்ப்பு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஊர் ஊரா என் பின்னாடி அணைஞ்ச பதில நல்லா இருந்துச்சா? இனிமே இந்த வீட்டுல பழைய பாட்டு தான் கேட்கணும், அவ்வளவுதான். நோ, அது நடக்காது. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போ. எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். விளக்கு வைக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ, இன்னவோ பாக்காத மாதிரியே பேசுறிய. அம்மாஜியே, படுக்கைக்கும் பாட்டுக்கும் சம்மந்தப்பட்டாதம்மா. அப்படித்தான் நான் பாப்பேன். இன்னவோ கமல் காட்டுற, இதுக்கெல்லாம் அசரவன் நான் இல்ல, நான் ஆம்பளடி. என் மேல் உனக்கேனோ பராமுகம், மன்மதலில் வாழ்ந்தார் உண்டோ, நின் மதிபாதனமும் நேள் வெள்ளியும் கண்டு. ஓ ரம்பா சுவாமி, நின் மதிவாதனமும் நீர் விழியும் கண்டு. என் மதி மயங்கினேன் மூன்று உலகிலும், மன்மதி பிச்சைக்காரன் கூட சேர்ந்து டூயட் பாடி என் மானத்தை வாங்குறிய, இது உனக்கே நல்லா இருக்கா?
தெருவே கூடி வேடிக்கை பாக்குற. தம்பி கதிரேசு சும்மா சொல்லப்படாதப்பா, உன் சம்சாரம் ரொம்ப பிரமாதமா பாடுது. அடாடாடா கொடுத்து வச்சவையா நீ, பேசாம கச்சேரி பண்ண விட்டுடு. யார் கூட? இவன் கூடவா? ஏண்டா, நான் என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஊர்ல இருக்கிறவன் கூட எல்லாம் கச்சேரி பண்றதுக்காகவா வந்துட்டான்? வெண்ண சட்டிக்குள்ள தலைய விட்டுட்டு போயா? எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க, போங்க. கண்ணா, உன் பேர் என்ன? பிச்சை முத்து. எடுக்கிறது பிச்சை, இதுல முத்து வேறையா? உங்க அப்பா அத்தா தீர்க்க தரிசிங்க தான். நீ பிச்சை எடுப்பேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கு, அதான் பிச்சை முத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த அப்படி மறுபடியும் இந்த பக்கம் கிட்ட வந்து பாட்டு கிட்டு பாடின நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்னா போ. ரொம்ப நன்றிங்க அம்மா. ஐயா கிட்ட சொல்லி ஒரு நாடகம் ஒண்ணு போட சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுனா நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட் ரேஸ் ஆயிடும். நீ இப்ப இங்க இருந்து போல நான் ரேஸ் ஆயிடுவேன். போடி உள்ள போடி. ராஜகோபால், ராஜகோபால் என்னடா வெளியில வரா? என்னடா உனக்காக ஒரு அழகான பெட்ரோமாக்ஸ் கொண்டு வந்திருக்க. பெட்ரோமாக்ஸா? ரூம் பூரா டியூப் லைட் எரியுது, அப்புறம் எதுக்கு பெட்ரோமாக்ஸ்? பெட்ரோமாக்ஸ் என்னடா தூள் ஃபிகர் பொண்ணுடா பொண்ணா? பெட்ரோமாக்ஸ் ஏண்டா வீட்டு விளக்குன்னு யாரடா சொல்லுவாங்க? தாலி கட்டின பொண்டாட்டிய. அப்ப சம்சாரம் மின்சாரம் தானடா? இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் கட்டு, அதாவது என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கா, அதனால நாம இப்போ பெட்ரோமாக்ஸ் ஏத்திக்க போறோம். ரெடி வேணாண்டா, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது ரொம்ப பாவம். உடப்பட பழைய பஞ்சாங்க. பொண்டாட்டி வீட்டுல இல்லாத போது ஹோட்டல்ல போய் சாப்பிடறது இல்ல. வாலி போன்றது பாமாயில் மாதிரிடா, கிடைக்கும் போது வாங்கிடணும், இல்லன்னா ஸ்டாக்கு தந்துருச்சுருவான். சொர்ண சுந்தரி, சொர்ணம் ரெண்டு. ஹாய், அழகு பையன். என்னடா பெட்ரோமாக்ஸ் இருட்டு அனுக்குது. கருப்பு, கரும்பு, திராட்சை, நாவல் பழம் இதெல்லாம் பாத்துருக்க, கருப்பா தாண்டா இருக்கும். ருசிச்சு பார்த்தா தாண்டா தெரியும். எனக்கு வேணாண்டா, உடம்பு கொத்துக்காது. என்ன விட்டு கரலா கட்ட மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு உடம்புக்கு ஒத்துக்காத. உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், வாடி உள்ள போலாம். டாய், ரோஸ்லின் 500 mg, டெட்ரா சைக்ளின் பென்டிட் 800. என்னடா உளர்ற? ஞாபகம் வச்சுக்க, நாளைக்கு டாக்டர் கொடுப்பாரு. ஐயோ வாங்க, திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியே, திக்குன்னு இருக்குது இல்ல, என்ன விஷயம்? சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான். இதுக்கு முன்னால என்ன பார்த்ததே இல்லையா? ஊருக்கு போனோம், லீவ் வேணும். நான் சொல்லல, ராஜகோபாலி வந்தா புது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். வணக்கங்க. பொண்டாட்டிய பாக்க போனோமா? சொல்ல வெக்கப்படுறான். தெரியுது இல்ல, பின்னையே அவரை கலட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. பாவம், இவரு இவ்வளவு பாடுபடுறாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு தவி தவிக்குதோ. ரொம்ப சரிப்பா, தாய் குலமே சொல்லிடுச்சு, ரெண்டு நாள் லீவு தரேன், ஜமாயிச்சுட்டு வா. வந்த உடனே ஒண்ணு விடாம எங்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ சார், வரேன் மேடம். வாங்க மாமா. யாரு? ராசகோபாலு. வா 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 வா. ஏண்டா வரேன்னு ஒரு கடதாசி போட்டுக்க கூடாது? என்னமோ தோணுச்சு, படாருன்னு லீவ் போட்டு வந்துட்டேன். ஏன் மாமா, வீடு கிடைச்சிருச்சா? கிடைக்குது, தேடிட்டு இருக்கேன். வீடு கிடைக்கல? கிடைக்கலையே. என்னடா அம்மா, வீட்டை புடிச்சு எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சிவராத்திரி, அதான் நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சாவி பிடி, நீ குளிச்சுட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேர். ஆமா பாட்டி, நீங்க முன்னாடி போங்க, அவர் குளிக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சிட்டு வரேன். அதுவும் சரிதா, சீக்கிரம் வந்துருங்க. போ பாட்டி போ. லக்ஷ்மி, பயங்கரமான கேடி ஆயிட்டியே, சமயம் பார்த்து பாட்டி விரட்டி விட்ட. உள்ளவா, மேக்னி ஷூ நோயின். ஐயோ தொடாதீங்க மாமா. தொட்டா என்ன, நீயும் என்னோட சேர்ந்து இன்னொரு தர குளிச்சுடு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜலகிரீட பண்ணுவோம், அசத்திடலாம். போங்க மாமா, சிவராத்திரி அதுமா. ஏய் சிவனுக்கு தாண்டி ராத்திரி, நமக்கு என்ன? இத பாரு, என் நிலைமை தெரியுமா? விளையாடாத, நான் உனக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். வேண்டாம் மாமா, இது ரொம்ப தப்பு. தப்பா? வரமாட்டியா? கிடையாதா? சட்ட சனியனே, உன்ன போய் கட்டிக்கிட்டேன் பாத்தியா, அந்த கழுவி உன்னையும் சேர்த்து கழுவி ஆக்கிட்டா. நீ சரிப்பட மாட்டமா? நான் போறேன், வந்தது வேஸ்ட், டிக்கெட் வேஸ்ட். என்னடி மாமா, ஏய்
நீங்க சிவராத்திரி ஒரு சின்ன பொண்ணை துரத்திட்டு வரீங்க? யோ, சோப்பு தரவாத பண்ணறியா? எரியும். என்னங்க இது, ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்காங்க. வாங்க ஓடிடலாம். ஏய் நில்லுங்க, வாங்க போலாம். இது ஹோட்டல் மா. ஐயோ வாங்களே. என்ன ஹோட்டல் உள்ள போயிட்டாங்க? எங்க போட போறாங்க? எப்படி வெளியில வந்துதான் ஆகணும்? சாப்பாடும் போச்சு, தூக்கமும் போச்சு. சிவபெருமானே, என்ன ஏப்பா இப்படி சோதிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணு சொல்லு. ஐயோ என்னங்க இது? இதுல ஒரு ரூபா போடுங்க. ஒரு ரூபாயா? ஒரு ரூபாயா சார்? இதுல ஒரு ரூபா போடுங்க. எதுக்கு ஒரு ரூபா? நான் எப்ப தப்பு பண்ணாலும் இதுல ஒரு ரூபா போடுறது வழக்கம். என் கூட தப்பு பண்றவங்களும் ஒரு ரூபாய் போடணும். அது என் பிரின்சிபல். அப்படியா? நான் தப்பு பண்றதா இல்ல. என்னது? ஆமாமா, நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அப்படியா? ஒரு 300 ரூபாய் எடு. 300 ரூபாயா? என்ன விளையாடுறியா? எதுக்கு 300 ரூபாய்? அது என் ரேட்டு. ரேட்டா? ஐயோ, நீ இப்படிப்பட்ட பொண்ணு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு உதவியே செஞ்சிருக்க மாட்டேன். ஆளை விடுமா, நான் போறேன். இங்க பாரியா, உன் உயிர் பெருசா 300 ரூபாய் பெருசான்னு முதல்ல யோசனை பண்ணிக்க. அதுக்கப்புறம் பரப்புறதை பத்தி நீயே முடிவு பண்ணிக்க. அடி பாவி, என்ன வசமா மாட்டி ஊட்டியே. சரி, நான் வெளில போய் படுத்துக்கிறேன். ஓகே, நீ எங்க படுத்தா எனக்கு என்ன? மீட்டர் போட்டா பணம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு வேற ஆளு பாரு, நான் வரல. யோ, இத பாரியா, இப்ப மாத்திரம் நீ பணத்தை குடுக்கல, உனக்கு நோட்டீஸ் வரும். நோட்டீஸா? எங்க யூனியன்ல இருந்து. யூனியனா? அது சரி. இப்ப எதுக்குதான் யூனியன் வைக்கிறதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா? இது சாதாரண யூனியன் இல்லையா? ஆல் இந்தியா யூனியன். பெடரேஷன் ஆபீஸ் பாம்பேல இருக்கு. உனக்கு உதவியும் செஞ்சு பணத்தையும் கொடுக்க வேண்டியது பத்தியா? என் நேரம். யாரது? போலீஸ். போலீஸா? ரூம்ல யாரும் இல்ல. உள்ள யாரும் இல்லங்கறத நான் வந்து பாத்து சொல்றேன். கதவை துறக்க போறியா இல்ல உடைச்சிருவேன். ஐயோ, சீக்கிரம் வாங்க சார், வாங்க. யாரும் இல்லையா? கேட்டு சார், இதுதான் கையும் களவுமா பிடிக்கிறது? எவ்வளவு ரேட்டு? 300 ரூபாய் சார். டூ மேட்ச். என்ன ரேட் எல்லாம் ஏத்தி விட்டுருக்க? அப்பாவியா இருந்தா இவ்வளவு கறந்துருவாளுகளே. இவ யாரு புதுச்சா இருக்கு? ஹெட் ஆபீஸ் எங்க? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அவர் என் ஹஸ்பண்ட். இத பாருங்க தாலி. இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் நான் நிறைய பார்த்தவன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. யோ, உன் பேர் என்ன? ராஜகோபால் சார். இது உன் மனைவியா? இல்ல சார். இல்லையா? ஆமா சார். என்ன ஏன் நொல்ல என்ற ஆமான்ற உளர்ற? உன் ஊர் அது? வேலூர். வேலூரா? வேலூர்காரனுக்கு மெட்ராஸ் ஹோட்டல்ல என்ன வேலை? இங்க என்னோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. கம்பெனி பேர் என்ன? சைனோரா கேசட்ஸ். ஓ, யூ மீன் கிருஷ்ணனோட ஆபீஸா? என்னோட முதலாளி சார். ஐ சி, ஜஸ்ட் அ மினிட். ஓ சார், மத்த ரூம்களில் இருக்கிற கழுதைகளை எல்லாம் ஓட்டிட்டு போய் வேன்ல ஏத்துங்க. இந்த வந்துடுறேன். பெண் பாவம் பொல்லாதும்பாங்க, என்ன பண்றது, கடமையாச்ச. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன். என்ன இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, வழக்கம் போல சாந்தி லாட்ஜுக்கு ரைடுக்கு வந்தேன்.
உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜகோபால் இன்னொரு பொண்ணு என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எது ராஜகோபால ஊருக்குள்ள போயிருக்கான் அங்க எப்படி? இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி அழைச்சுக்கிட்டு நேரா நம்ம பங்களாக்கு வர வேண்டியதானே? போய் போய் இந்த லாட்ஜ் தான் நான் கிடைச்சது உனக்கு. ஏமா உன்ன மாதிரி ஒரு கற்பு கரைசி இந்த மாதிரி இடத்துல காலடி எடுத்து வைக்கலாமா? கிருஷ்ணன், அப்ப இவங்க ரெண்டு பேரும் உண்மையான தம்பதிங்களா? ஆமா சார், ஊருக்கு போய் பாத்துட்டு வரேன்னு பர்மிஷன் போட்டவன் அழைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் சார். சார் இவ பொண்ணே இல்ல சார். அப்புறம் ஏன் இவன் கல்யாணம் பண்ணா? அது இல்ல சார், இவ தெய்வம், மீரா ஆண்டாள். இந்த ரேஞ்சில இவ ஒரு சிறந்த பக்தை. முகத்தை பாருங்க சார், அப்படியே தவக்களை தாண்டவ மாட்டுது. சாரி ஃபார் த ட்ரபிள். முதல்ல நீங்க இந்த ஹோட்டல காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குங்க. அதுக்கு அவசியமே இல்ல. என் வீட்டுல கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தான் கிடக்குது. வீடு கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயோ உங்களுக்கு இது சார் அனாவசியமான சிரமம். நான் இவங்களை ஊர்ல கொண்டு விட்டு நான் மட்டும் தனியா வந்துடுறேன். அதுதான் நடக்காது. இந்த புண்ணியபதி எங்க வீட்டுல தங்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். நான் வந்து ஊர்ல சொல்லாம இவங்களை. பரவாயில்ல, லெட்டர் போட்டா போதும். ஐயோ ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் வரட்டுமா? வாங்க வாங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். ரொம்ப முக்கியமான விஐபி வந்தா தான் இந்த கதவே திறக்கும். போனா போதுன்னு உனக்காக திறந்து விட்டுருக்கேன். இங்க எல்லா வசதியும் இருக்கு. பாத்திரம் பண்டத்துல இருந்து மளிகை சாமா வரைக்கும் சப்ஜாடா ரெடியா இருக்கு. இங்கேயே நீ கனி கொடுத்த ஜாம் ஜாம்னு ஆரம்பிச்சு ஜம்மாய்ச்சது. ஏன் நெளியற? மார்னிங் வந்து பேசுறேன். விஷ் யூ ரியல் குட் நைட். காலையில எல்லாம் டீடைல்டா என்கிட்ட சொல்லணும். எனக்கு இது தேவையில்ல, நான் குட் நைட். குட் நைட் இல்ல, பேட் நைட். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நீ கிளம்பிடணும். ஓகே, நான் வெளியே போயிடுறேன். என்ன உன் சம்சாரம்னு சொல்லியில கூட்டிட்டு வந்திருக்க? உன் முதலாளி கேட்ட என்ன சொல்லுவ? மை காட், இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? கொஞ்ச நாளைக்கு என்னோட ஒய்ஃபா நடிக்க முடியுமா? ஒய்ஃப் மாதிரி தானே நான் ரொம்ப நல்லாவே நடிப்பேன். ஆமா, இப்படி எத்தனை நாளைக்கு தங்கணும்? கவலைப்படாத, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை சீக்கிரமாவே கைட்டி விட்டுறேன். இத பாரியா, நான் டாக்ஸி மாதிரி அப்பப்ப மீட்டர் போடுறவன். என் டைம வேஸ்ட் பண்ணிடாத. ஆமா, இத பாருமா, நான் உனக்கு தினமும் பணம் கொடுத்துறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சது என் வாழ்க்கையே பாழாயிடும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் பிளீஸ். ஓகே ஓகே, ஏதோ இந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற நன்றிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் பேர் என்ன? பத்மா. ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க வைஃப் எங்க? அவ கிராமத்துல இல்ல, ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இன்னும் எந்திரிக்கல. இன்னும் எந்திரிக்கலையா? கிராமத்து பொண்ணுங்க சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்களே. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு சரியா தூங்கலையா. அதான் நடந்தது எல்லாம் உங்க முதலாளி சொன்னாரு. ஓ, நான் வேணப்ப அவங்களை எழுப்புறேன். நானே போய் கூட்டு வந்துடுறேங்க. ஏன்னா அவளுக்கு உங்களுக்கு தெரியாதா, திடீர்னு தூக்கத்துல இருந்து உங்களை பார்த்து மிரண்டு. அதான் நீங்க இங்கே இருங்க, நான் போய் கூட்டு வந்துறேன். இங்கே இருங்க, கூட்டு வந்துறேன். இருங்க. இன்னமா பால் பாத்திரத்தை வீட்டு வாசல்ல வச்சுட்டு இங்க வந்து நின்னுக்கிற? ஒண்ணு இல்ல, பால் ஊத்திட்டியா? எவ்வளவு பால் மிச்சம் வச்சிருக்கேன்? கேட்டுமா, ஒரு அரை லிட்டர் கேட்டு. பத்மா, இவங்கதான் முதலாளியோட சம்சாரம். நல்லாருமா. ராஜகோபால் சார், இவ பேர் சகுந்தலா. நாங்கெல்லாம் சக்குன்னு கூப்பிடுவோம். இவதான் எங்க வீட்டு பழக்கமா பால் ஊத்துறவ. உங்களுக்கு ஊத்த சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா, நான் போய் சொம்பு கொண்டாறேன். அக்கமாரு பத்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வாசல் மூலியா கிடக்கலாமா? வந்து கோலம் போடுமா? கோலம் போட தெரியாது, நல்லா போட தெரியாது. பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன்.
சொம்பு இதான். என்ன மிஸ் ராஜகோபால், கிராமத்துல பிறந்த வந்த பொண்ணு சொன்னீங்க, கோலப்பட தெரியாதாமே? அது ஒண்ணும் இல்லைங்க, இவளுக்கு ஒரே அம்மாவா, இல்ல அவ அம்மாவுக்கு ஒரே செல்ல பொண்ணா, இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கோலம் கூட போட தெரியாம. இது வந்து பால வாங்குங்க. வாங்கம்மா. அடாடாடா, பால்காரம்மா பாக்க மகாலட்சுமி கணக்கா இருக்காங்க. அப்பா, இவ்வளவு குங்குமத்தினுள்ள சின்ன நெத்தி குங்கும வரட்டி கட்டி இருக்காங்க. வரேம்மா. ஐயோ, ரொம்ப பாசி ஊருக பை. ஜவ்வாது மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தாத்தாத்தாது மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தாத்தாத்தா. பாடு. என் கணவன் வந்து விட்டானே என்று பாட்டை நிறுத்தி விட்டாய். ஆடியே சாகும் அன்னப்பட்சி போல நீ பாடியே சாக வேண்டும். நீ ஏன் கோவேறு கழுதை போல் கிடைக்கின்றாய்? புருஷனுக்கு சாப்பாடு போடுறதை விட உனக்கு பிச்சைக்காரன் கூட டூயட் போடுறது பெருசா போச்சா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உங்க அம்மாவே கல்யாணம் பண்ணிருந்திருக்கலான்ட்டு அவ ஊமடியாக சொன்னேன். போடி உள்ள. கதிரேசன் சார், சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்டாட்டி நல்லாவே படுறாங்க, நீங்களும் நல்லாவே வசனம் பேசுறீங்க. ரெண்டு பேரும் சினிமாவில ட்ரை பண்ணுங்களேன். இத நான் உன்னை கேட்டனடா ஷேவ் பண்ண ஜிப்பே. ஐயோ, இவரை நான் என்ன சொல்லிட்டேன்? இவர் மனசு நான் புண்படுத்திட்டேனா? ஐயோ. ஏம்மா இப்படி தினம் வாசப்படல வந்து நின்னுக்கு தெருவையே பாத்துக்கிட்டு இருந்தா உன் புருஷன் வந்துருவானா? வீடு கிடைச்சா வந்துருவாம்மா. இல்ல பாட்டி, அவருக்கு என் மேல கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். அடி போடி பைத்தியக்காரி, நான் வளர்த்த வேண்டியவன், அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். உன் மேல உசுரையே வச்சிருக்கான். ஆமா. யாருமா லட்சுமி? நான்தான். பாத்தியா 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 சொல்லி வாய் முடத்துக்குள்ள கடதாச்சு போட்டுட்டான். இல்ல பாட்டி, என் சிநேகிதி எழுதிருக்கா. சிநேகிதியா? நான் அவன் தான் எழுதுனாக்குன்னு நினைச்சேன். படி படி. என்ன எழுதிருக்கா? வீடு கிடைச்சிருச்சு. வீடு கிடைச்சிருச்சா? ஆமா பாட்டி, என் சிநேகிதி பட்டணத்துல இருக்கா. அவளை நான் வீடு பாத்து கொடுக்கும்படி கடதாச்சு போட்டிருந்தேன். அவ வீட்டுல இடம் காலி இருக்கா, பரிசல் இருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னைக்கே புறப்படலாம். மாமாவுக்கு எது வேணாமா? ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, அதனால நேர்லயே போய் சொல்லிக்குவோம். வா வா வா. ஒரு பயங்கரமான ஐடியா. குட் மார்னிங். என்ன ராஜகோபால், பாத்ரூம்ல தண்ணி வரலையா? பாத்ரூம் கூட ரிப்பேர் போல இருக்கு. அதுக்காக நீங்க ஏன் தண்ணி பிடிக்கிறீங்க? உங்க வயசு என்ன பண்றாங்க? அவளுக்கு உடம்பு வலி, அதான் படுத்திருக்கா. என்ன ராஜு, ஒரு ஆம்பளை வேலை செய்ய விட்டுட்டு பொம்பளை இப்படி தூங்கலாமா? நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? பொண்டாட்டிக்காக புருஷன் வேலை செய்யறது தப்பா? சிவன் தன்னோட உடம்புல பாதிய சக்திக்கு கொடுத்தாரு, அதோட தத்துவம் என்ன? காலமெல்லாம் நமக்காக உழைக்கிற பொம்பளைக்காக கொஞ்ச நாள் புருஷன் உழைச்சா தப்பா? அப்படி உழைக்கல அவன் ஒரு ஆம்பளையே இல்ல. தம் புருஷனுக்கு பணிவிட செய்யறதுல பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமா. அந்த சந்தோஷம் ஆம்பளைக்கு வரக்கூடாதா? பாக்குறவங்க தப்பா பேசுவாங்களே. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேங்க. அவ யாரு? என் பொண்டாட்டி. பிறந்த குடும்பத்தையே மறந்து நான் தான் சகலமும் நினைக்கிற உத்தமி பத்தினி. நாளைக்கே நான் செத்துட்டா பூவை பொட்டை தாலிய இழக்க போறது யாரு? என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறேன் பொண்டாட்டிக்காக, புடவைய கூட துவைக்கிறத கௌரவமா நினைக்கிறேன் நான். புடவை கூட துவைப்பீங்களா? புடவை மட்டும் இல்லீங்க, உள்பாவாடை ரவிக்க பாத்திரம் கூட நான் தான் துலக்குவேன். இத நீங்க அவமானமா நினைக்கலையா? சத்தியமா இல்லீங்க, இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்துல பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. மலபார் பாத்ரானந்த சுவாமின்னு ஒரு மகரிஷி சொல்லியிருக்கார், புடவை தோச்சா புண்ணியம் கிடைக்கும்,
பாத்திரம் தொலைக்கினா பாவமே தொலையும், முதுகு தேய்ச்சி விட்டா முக்தியே கிடைக்கும் சொல்லிருக்கேன். என் வீட்டுக்காரர் மேல உசிரிய வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. நீங்க வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவ்வளவுதான் தூள் கிளப்பிடுவாரு. ஒருவேளை செய்யலன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு தான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஐடியா நல்லா வேலை செய்யுது. நாம தான் ஐடியா கொடுத்தோம் முதலாளிக்கு தெரிஞ்சது. நம்மளை வீட்டை விட்டே துரத்திருவாரு. நானும் அந்த சைத்தானோ துரத்திடலாம். பத்மா நீ காலி. ராஜகோபால் அயோக்கிய நாயே, பரிதாபப்பட்டு வீடு முடிந்ததுக்கு என் வீட்டோட அத்திமாரத்திய ஆட்சி முட்டியற ஒன்னு. உங்க உண்மையான சொரூபத்தை காட்டின அந்த புண்ணியவான ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் இந்த ராமஜெயத்த பேப்பர்லதான் பார்க்க வேண்டி வரும். ராமு அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதே, அவனை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இன்னிலேந்து அவன் தான் என்னுடைய ஞான குரு. என்னை வாழ்த்தி வாலிய கொடு. புறப்படுகிறேன். என்னுடைய புனித காதலை நிரூபிக்க பக்கெட் யாத்திரை மேற்கொள்ளுகிறேன். அம்மா கும்பிடுறம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஆட நீயா ஏன்பா? இப்பதான் என் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதான் உனக்கு? என்னக்கா நீயும் புரியாம பேசுற? நான் அந்த மேடையில பாடினவளை கட்டிக்கிட்டேன்னு மாமா என்ன அடிச்சு விரட்டினத மறந்துட்டியா? இன்னைக்கு பர்த்டே, நாங்க மனசு கேக்கல வந்துட்டேன். எல்லாம் சரியா போயிடும். ஐயா அங்க இருக்கிறாரு? பின் பக்கத்துல இருக்காரு. அங்க என்ன பண்றாரு? பொண்டாட்டிய உண்மையா நேசிக்கிற ஆம்பளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னக்கா புதிர் போடுற? நீங்க எல்லாம் அவரை பார்த்து கத்துக்கணும். வாங்க. என்ன வெண்மையோ, ஆகா என்ன வெண்மையோ, வெண்மை அங்க மாமாவ. மாமா ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயா உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா இன்னைக்கு என் பிறந்த நாளா? ஆமாங்க. இந்த சந்தோஷத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இருங்க காஃபி கொண்டு வரேன். எனக்கு கூட காலையில இருந்து டைட்டா ஒர்க் இருந்துச்சா, அதான் மறந்துட்டேன். மாமா இதுதான் உண்மையான காதல் புருஷன் செய்யற வேலை. பின்ன என்னடா, நம்ம துணிய பொண்டாட்டி துவைக்கிறா, பொண்டாட்டி துணியை நாம துவைச்சா என்ன தப்பு? கண்ணா பொண்டாட்டி துணியை கசக்கும் போதும் துவைக்கும் போதும் புழியும் போதும் ஒரு இனம் தெரியாத சுகம் இருக்கடா. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. வேண்டாம் மாமா, உங்க பொண்டாட்டி அவ புடையை மட்டும் துவைக்க சொல்றா, என் பொண்டாட்டி ஊரா பொண்டாட்டி புடையெல்லாம் துவைக்க சொல்லுவா. நான் வர்றேன் மாமா. பாவம் இவன் புழிய வைக்காதவன், சே கொடுத்து வைக்காதவன். சார் கையெல்லாம் சோப்பு நிறையா இருக்கு, கொஞ்சம் கழுவிக்கிறீங்களா? காஞ்சிர போகுது. கையில நுர இருந்தா நிற இருந்தா உனக்கு என்ன? நீயே இங்க வந்த, அவன் ஏன் மச்சான் வருவான் போவான், உனக்கு என்ன இங்க வேலை? ஸ்பெஷலா காக்கா பிடிக்க வந்தியா? சார் உங்க மனசையும் நான் புண்படுத்திட்டேனா? மனச புண்படுத்திட்டியா? மனச குண்டும் குழியுமா ஆக்கிட்ட? மூதேவி நீ சும்மா நின்னாலே திக்குன்னு இருக்கும், ஏண்டா இப்ப சிரிச்ச? உன் பொண்டாட்டி புடைய துவைக்கும் போது என் பொண்டாட்டி புடைய துவைக்கிற ஞாபகம் வந்துச்சியா? அதான் சிச்சா. கண்ணா நீ தாண்டா உண்மையான கணவன். இது என்ன தேஜமா? ஏன் சம்பளம் இருக்கு? பாதிய சர்பத்துல புரிஞ்சு சாப்பிடுறதுக்கும் பாதிய தலையில புரிஞ்சு தேய்ச்சிக்கிறதுக்கும் என்ன? ஐயோ கதிரேசன் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். கதிரேசன் சார், கதிரேசன் சார், மேடத்திட்ட காப்பி வேணாம்னு சொல்லிட்டேன், அவங்க மனசை நான் புண்படுத்திட்டேனா? என்ன சொல்ற? இல்ல அவங்க மனசையும் புண்படுத்திட்டேன், நம்ம முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனே. இப்ப உன் உடம்பு புண்ணாயிடும் சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல சார். ஐயோ ஏயா, தினமும் இப்படி 300-300 ரூபாயா கொடுக்கறியே, உன் சம்பளத்துல எப்படியா இதை சமாளிக்கிற? என்னோட எதிர்காலத்தை காப்பாத்திக்க நான் யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் எல்லாம் என்னோட நிகழ்காலத்தை காப்பாத்திக்க இப்ப தண்ணியா செலவழியுது. ஏன் சும்மா புலம்புற? பேசாம உண்மைய முதலாளிட்ட சொல்லிடு. ஒத்துக்கலன்னா முதலாளிய மாத்திடு. எனக்கு பே பண்றவன நான் அப்பப்ப மாத்தல. உன் கேஸ் என் கேஸ் ஒண்ணா? வேலை கிடைக்கிறதே குதிரை கும்பா இருக்கு. இருக்கிற நல்ல வேலையை விட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவேன்? எனக்கு தனியா ரூம்ல படுத்தே பழக்கம் இல்ல. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. இத பாரியா, நான் வேண்டாம் உன் முதலாளி பார்த்து
உண்மையை சொல்லிட்டு இன்னைக்கு ஊரு கிளம்புறேன். ஆமா. ஐயோ, இது பாருமா, நீ வேற குறுக்க புந்து காரியத்தை கெடுத்துறாத. ஆபீஸ் போன முதலாளியை பார்த்து கையில கால விழுந்து நடந்ததெல்லாம் சொல்லி எப்படி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் அனுப்ப பாக்குறேன். பர்த்தா அப்படிவா வழிக்கே. ராஜகோபால், ஒரு டிஸ்மிசல் ஆர்டர் ரெடி பண்ணி வை. யாருக்கு சார்? உன் ஃப்ரெண்டு ஜெயச்சந்திரன். ஏன் சார்? அந்த அயோக்கிய பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கல்யாணம் ஆன பையன் ஒரு பொண்ண தள்ளிட்டு ஹோட்டலுக்கு போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவனை கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேன். அவன் சொல்றான், சார் வீட்டுல கரண்ட் போச்சுன்னா நாம பெட்ரோமாக்ஸ் யூஸ் பண்றது இல்லையா, அதே மாதிரி எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தான். உடனே நான் சொன்னேன், ஒரு சேஞ்சுக்கு நீ ஒரு வேற வேலையை பாத்துக்கிட்டு போடான்னுட்டேன். எப்படி? ஆர்டர் ரெடி பண்ணி வை, நான் வெளியே போயிட்டு வந்து கையெழுத்து போறேன். ஓகே சார். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற எந்த பயலை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. நம்ம கதை மட்டும் இவருக்கு தெரிஞ்சது, கிழிச்சிடுவாரு. யாரோ ரெண்டு பேர் உன்னை தேடிக்கே வந்துக்கிறாங்க, உடனடியா கண்டுக்கலாம். ராஜகோபாலு கபாலி, என்ன அந்த பைல் கேட்டவன் என்னாச்சு சார்? கபாலி ஏன் கோச்சிட்டு போறான்? அவன் மனசு நான் புண்படுத்திட்டேனா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் நீங்களே அனாவசியமா உங்க மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அது ஒரு பெரிய கதை சார். எங்க அப்பா ஒரு தியாகி, காந்தி பக்தர். அவர் சாகும் போது, மகனே யார் மனசு புண்படும்படியா நடந்து கொள்ளக்கூடாது, ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு கடைசியா சாகும் போது எங்கிட்ட சத்தியம் வச்சு செத்து போயிட்டார் சார். அவர் கடைசியா சாகும் போது கூட காந்தி காந்தின்னு தான் சார் செத்தார். உங்க அப்பாவது சாகும் போது காந்தி காந்தி சொல்லிட்டே செத்தார். ஆனா நம்ம ஊர்ல காந்திங்கிற பேர் வச்சாலே பொறுக்கி பசங்க வெடி வச்சிடறாங்க. நல்லதுக்கே காலம் இல்லீங்க. அது இல்ல சார், என்ன இருந்தாலும் நம்ம பெரிய பேச்ச தட்ட கூடாது சார். சொன்ன கேளுங்க, டைம் ஆச்சு, சீட்டுக்கு போங்க. ஐயோ, இது வரைக்கும் உங்க மனசை தான் நோகடிக்காம இருக்கேன், இப்ப உங்க மனதையும் புண்படுத்திட்டேனே. தொலையா போச்ச. ஹலோ சார், எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும். என்னது? உங்க மனசை நான் புண்படுத்திட்டேனா? ஐயோ சார். என்னடா சபாபதி சார் இல்லீங்களா? வெளியே போயிருக்கா, செலவு துணி கொடுக்கணும். அங்க வச்சுட்டு போ. வரேன் சார். மறக்காம லெட்டர் போடு. என்னங்க? எங்கடி போயிட்டு வர? டெய்லர் கடைக்கு போய் ஜாக்கெட் துணிக்கு அளவு கொடுத்துட்டு வரேன். இந்தாங்க பில்லு. எதுக்கு நீ 25 ஜாக்கெட் ஆர்டர் கொடுத்த? தச்சு விக்க போறியா? இல்லீங்க, எல்லா கலர்லயும் ஜாக்கெட் தச்சு வச்சுக்கிட்டா இரவலா எந்த படம் கிடைக்குதோ அதுக்கு மேட்சா ஜாக்கெட் போட்டுக்கலாம்ல. உடவைதான் இரவல் கொடுப்பாங்க, ஜாக்கெட்டுமா கொடுப்பாங்க. அப்போ இந்த தெருவுல இருக்கிற பொம்பளைங்க புடவைங்களுக்கெல்லாம் மேட்சா உங்ககிட்ட ஜாக்கெட் இருக்குன்னு சொல்லு. ஆமா, எப்படி என் புத்தி தள்ளித்தனம்? சகிக்கல. ஏண்டி இரவல் புடவைக்காக ஏண்டி இப்படி நாயா அலைஞ்சி அசிங்கம் பண்ற? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சொந்தமா புடவை வாங்கி இப்படி விதவிதமா கட்ட முடியுமா? ஆமா, அப்படியே விதவிதமா கட்டிக்கிட்டு அலைஞ்சாலும் தொடப்ப குச்சிய மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். கிண்டல் பண்ணாதீங்க. ஏங்க, ஏது இந்த புடவை எல்லாம்? அது சபாபதி வீட்டு செலவு துணி, எடுத்து அவங்க போஷன்ல கொடுத்துரு. ஏண்டி அது சபாபதி பொண்டாட்டி புடவடி, அதையாண்டி நீ எடுத்த? அந்த கருமி பொம்பளை நான் எத்தனை தடவை கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டா, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிச்சு. எப்படி இருக்கு சேல? அதான் ஏற்கனவே சொல்லித்தனே. சின்ன சின்ன இழ பின்னி பின்னி வரும் சித்திர கை தரி சேலையடி, நம்ம தென்னாட்டில் கொண்டாடும் பொன்னான சேலையடி. லெட்டர் கூட போடாம வந்து என்னை அசத்தலாம் பாத்தியா? இப்ப நான் உன்னை அசத்துறேன் பாரு. ஊரன்
தெரியாம கட்டுமா என்ன மன்னிச்சிருமா நீ ஏன் பொண்டாட்டிய துரத்திட்டு ஓடி வர்ற? பிளீஸ் அவங்களை கூப்பிடுங்க. எதுக்கு சார்? ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு சார். தப்பா? என்னையா சொல்ற? என் பொண்டாட்டி புடவைய உங்க பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. தப்பு தான், நான் கூட கண்டிச்சேனே, அதுக்கு ஏன் துரத்துற? அது இல்ல சார், உங்க பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலையை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்குள்ள இருந்ததுனால அவங்கள தவறுதலா என் பொண்டாட்டி தான் ஊர்ல இருந்து வந்திருக்கலாக்கும்னு நினைச்சு அவங்களுக்கு தெரியாம பின்னால பதுங்கி பதுங்கி போயி சொல்லி சொல்லையா அவங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிட்ட சார். வேற ஒண்ணும் நடக்கல சார், அவங்கதான் பயந்து போய் ஓடி போயிட்டாங்க. பரவாயில்லையா, ஏதோ தெரியாம நடந்து போச்சே, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். நீ போ. என்ன இருந்தாலும் அடுத்த முன்னாடி கட்டி பிடிக்கிறது பாவம் இல்லையா? யோ, நான் தான் சொல்லிட்டேன்ல, அதை விடியா? நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசு கேட்கலையே. உங்க பொண்டாட்டியே ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சதே தப்பு. அதுலயே மனசால உங்க பொண்டாட்டியே ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு கட்டி புடிச்சிட்டேன். ஏன் சும்மா கட்டி புடிச்ச கட்டி புடிச்சான்னு கிட்ட ஏதோ தெரியாம தானே நடந்துருச்சு. நான் சொல்லிக்கிறேன், நீ போ. ஆண்டவா, இந்த பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்? சும்மா இருங்க, வரும்போது இந்த பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வாங்க. இந்த பூ என்ன பேங்க்ல லோன் போட்டு வாங்கினியா? இதுவும் நான் தானே வாங்கி கொடுத்தேன், கவலைப்படாத. அந்த சாமிய மறந்தாலும் இந்த மாமிய மறக்க மாட்டேன். கூட பூவோட வரேன். பாய். என்னையா சௌக்கியமா? வந்து நீ எங்க இங்க? இந்த தெருக்கு நீதான் பால் ஊத்துறியா? ஆமா ஐயா, இப்ப நீ வெளிய வந்தியே அந்த வீட்டுக்கும் நான் தான் பால் ஊத்துறேன். அது வந்து ஆமா, இப்ப டாடா காட்டுனிய அது யாரு? அவ என் சம்சாரம். அப்போ அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்கிறது உன் தங்கச்சியா? அம்மா தாயே, இத வெள்ளையார்ட்டையும் சொல்லிடாதுமா. என் புருஷன்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் அப்படி சொல்லாம இருக்கணும்னா நீ அப்பப்ப எனக்கு ஃபீஸ் வெட்டணும். ஃபீஸ் வெட்டணுமா? நான் ஃபீஸ் கொடுக்க நீ என்ன டாக்டரா? ஆமாயா, இழிஞ்சது. நான் டாக்டர் மாதிரி தான் இப்ப உன்னை காப்பாத்துறேன் பாரு. என்ன யாருதான் மிரட்டுறதுனே இல்லாத போச்சு. சாப்பிடு. ரெண்டு ரூபாயா? நீ மாடு கூட சட்டை பண்ணாது. 50 ரூபாயா? 50 ரூபாயா? ஆமா. ஏழுமலையானு பூவு இங்க தானே வச்சேன். ஏய் பத்மா, ஏய் இங்க வச்சு இந்த பூவை எதுக்காக எடுத்த? எதுக்காக எடுப்பாங்க? எதுக்காக தான். ஏ, நீ ஏன் ஆசைய வச்சுள்ளான்னு இருந்தியா? அடச்சி, பூவை தூக்கி தலையில வச்சுக்கிட்ட. இது என்ன கண்டாவி? ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி. எல்லாம் உனக்காக தாயா? இவ்ளோ பூவை பார்த்தா புரியாதா? பாவம், நீ ஆம்பளை தானே. உன்னை என்ன பாட்டி? வெளியில வாடா. நான் முக்கியமான வேலையா இருக்கேன். இப்ப நீ வெளியில வர்றியா இல்ல கதவை உடைச்சிட்டு நான் உள்ள வரட்டுமா? என்ன பாட்டி? நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட பேசணும். ராத்து நேரத்துல என்னடா பாட்டு? ஏண்டி, அவன் தான் வெக்கம் கட்ட பைய, நீங்க அதனோட கொஞ்சம் கும்மா அடிக்கிறியா? அது இல்ல பாட்டி. எதுல உள்ள பாட்டி? இவ்வளவுதான விஷயம், பாப்பலாம். நில்லடா, காலை உடைச்சிருவேன். வர வர உன் போக்கே சரியில்லை. என்ன பாட்டி, என்ன சொல்ற நீ? ஆபீஸ் தான் 5 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருமில்ல, அப்புறம் ஏண்டா ஒரு நாளை பார்த்தாப்புல ராத்துல லேட்டாவே வர்ற? அது ஆபீஸ்ல நிறைய வேலையா, ஓவர் டைமா, அதான் லேட் ஆயிடுச்சு. இதே என்ன நம்ப சொல்றியா? நான் உன்னை வளர்த்தவடா, மரியாதையா உண்மையை சொல்லிடு. பாட்டி, என்னோட முதலாளி ஒரு பெட்ரமாக்ஸ் லைட் வச்சிருக்காரு. அவர் வீட்டுல கரண்ட் இல்லையா? பெட்ரமாக்ஸ் லைட்னா சின்ன வீடு. சின்ன வீடா? கட்டிக்கிட்டு இருக்காரா? அது இல்ல பாட்டி, என் முதலாளி ஒரு பொம்பளைய வச்சிருக்காரு. பொம்பளைய வச்சுக்கிட்டு இருக்கானா? மானங்கட்ட பைய, இவங்களை எல்லாம் நிக்க வச்சு விளக்கு மாத்து கட்டியால அடிக்கணும். பாட்டி, அவர் அப்படி எல்லாம் சொல்லாத. அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. ரொம்ப நல்லவர். என்னடா நல்லவர், வப்பாட்டி வச்சிருக்கவன் நல்லவனா? ஏண்டா வப்பாட்டிய ஏன் பெட்ரோல் மாக்ஸுங்கிற? அது இந்த ஊர்ல அப்படிதான். இந்த ஊர்ல கரண்ட் பொண்டாட்டி, கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகுமா, அதான் வப்பாட்டி பெட்ரோல் மாக்ஸ்.
அது சரிடா, அவர் பெட்ரமாஸ் வச்சுக்கிறதுக்கும் நீ லேட்டா வர்றதுக்கு என்னடா சம்பந்தம்? இன்னைக்கு அந்த பெட்ரமாக்ஸ்க்கு நான் ஆயில் போட்டு வந்தேன். இல்ல அந்த பெட்ரமாக்ஸ் கிட்ட பணம் தீர்ந்து போச்சு, நேர ஆபீஸ் வந்துட்டா. முதலாளி ரூமுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னா அவன் நம்ப மாட்டேன்றா. அப்புறம் அவளை ஒரு மாதிரி நான் செட்டப் பண்ணி சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. கர்ம கர்ம. என்ன இது? பேண்ட் சட்டை இல்ல பாட்டி, இது பேண்ட் சட்டை. அது பேண்ட் சட்டைன்னு எனக்கு தெரியாதா? இன்னைக்கு காலையில நீ போட்டு போன பேண்ட் சட்டை இது இல்ல. ஐயோ பாட்டிக்கு எவ்வளவு ஞாபக சக்தி பாத்தியா? அதுல இடி விட. ஏன் ஞாபக சக்தியை விடுடா, இது ஏது? இந்த டிரெஸ் என்னோட முதலாளியோடது. அந்த பொம்பளைய ஏமாத்த நாங்க டிரெஸ் மாத்திட்டோம். அட அட அட, முதலாளி தொழிலாளிக்குள்ள எவ்வளவு ஒத்துமை. ராசகோபாலு, என்ன பாட்டி அப்படி பாக்குற? இந்த பெற்றமா சமாச்சாரம் முதலாளிக்கு மட்டும்தானா இல்ல உனக்கும் இருக்கா? ஐயோ பாட்டி, அது மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது, வரவும் வராது. இது உண்மையில சத்தியம், லட்சுமி மேல சத்தியம். ஆமா ஜாக்கிரத, அப்படி ஏதாவது உனக்கு இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதே விஸ்வரூபடுத்து உன்னை நார் நாரா கிழிச்சிருவேன். நீ ஏமா அழுவுற? என்னமா மாமா, எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இது உங்க மேல சத்தியம். லட்சுமி, என்னோட வாழ்க்கையில ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் எனக்கு கிடையாது. பிளீஸ் அடக்கூடாதுமா. ஆள்மாறாட்டம் செய்த பெண்ணை பிடிக்க போலீசார் வலைவீச்சு. சார் வணக்கம் சார். ஆமா, எங்க ராஜகோபால் வரல? அவர் வெளியில போயிருக்காரு. நான் சேலத்துக்கு ஒரு எஸ்டிடி கால் போட்டுக்கலாமா? யாருக்கு? அக்காவுக்கு. தாராளமா பண்ணிக்கமா. தேங்க்யூ. கோட் நம்பர் தெரியுமா? தெரியும் சார். சாய்ட்டு அக்கா, நான் பத்மா பேசுறேன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டி. பத்மா, அந்த சீட்டு கம்பெனிக்கார போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், ஆனா நம்மள மாட்டி விடல. இப்ப ஒண்ணு ஆபத்து இல்ல, நீ உடல பொறுத்து வா. வர முடியாதுக்கா, அவர் விட மாட்டாரு. அவரா? யாரடி அந்த அவரு? பர்மனண்டா செட்டப் ஆயிட்டியா? ஐயோ, உனக்கு விவரமா எழுதி போடுறேன். உனக்காக இங்க பெரிய பெரிய பார்ட்டிங்க எல்லாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. பர்மனண்ட் அது இதுன்னு மாட்டிக்காத. சம்பாதிக்க நேரத்துல சம்பாரிச்சுட்டு நமக்கு மார்க்கெட் டவுன் ஆகும் போதுதான் நல்ல வசதியான பார்ட்டிய பார்த்து பர்மனண்டா செட்டப் பண்ணிக்கணும். புரிஞ்சதா? உடல பொறுத்து வந்துடு. முடியாதுக்கா பிளீஸ், இன்னும் வீடு கிடைக்கல, கிடைச்சதும் பொறுத்து வரேன். என்னம்மா? ஒண்ணு இல்ல சார், அக்கா உடனே ஊருக்கு பறத்து வர சொல்றாங்க. அப்படியா? போன எப்படி கூட அக்கா கிட்ட நான் பேசுறேன். ஹலோ அக்கா, நான் கிருஷ்ணன் பேசுறேன். யார் பாது? நீ தான் புரோக்கரா? என்னம்மா அது, என்ன புரோக்கரான்னு கேக்குது? அது ஒண்ணு இல்ல சார், அது வந்து வீட்டு விஷயமா போன்ல பேசிட்டு இருந்தல்ல, அதான் உங்களை புரோக்கர் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இங்கேயே உட்கார்ந்து இருந்தா இன்னும் என்னென்ன கேக்குமோ. நான் எந்திரிச்சு உள்ள போறேன், நீயே பேசிக்க. ஐயோ அக்கா, விவரமா எல்லாத்தையும் எழுதுறேன், முதல்ல போனவை. சார், என் பொண்டாட்டிய தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கனவுல கூட நினைச்சல சார். கதிரசம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சிலையை கட்டிட்டு என் வீட்டுல இருந்ததுனாலதான் என் பொண்டாட்டி நினைச்சு கதிரசம் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சிட்டேன் சார். ஏண்டா கத்துற? அவர் என்ன வேணும்னா செஞ்சாரு. ஓ பொண்டாட்டி அவரு பொண்டாட்டின்னு தவறுதலா நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு. கட்டி பிடிச்சேன் கட்டி பிடிச்சேன். இவன் ஊரெல்லாம் சொல்றது போலாதா? நீங்க வர சொல்லணுமா? டேய், நான் உனக்கு என்னடா அப்படி துரோகம் செஞ்சேன்? ஏடா என் பேரை இப்படி ஏலம் போடுற? நீங்க சொல்லிட்டீங்க, என் மனசு கேக்கலையே. நாலு பேர்த்த நியாயம் கேக்குற, இது தப்பா? அது தப்பு இல்லடா, இன்னும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்கோம் பாரு, அதுதான் தப்பு. நீங்களே எடுத்து சொல்லுங்க சார். என்ன கதிரே சார், இப்படி வா. ஏன் வீணா அவர் மேல கோச்சுக்கிற? அவர் அப்பாவி வெகுளி. அவரு பொண்டாட்டி சேலையை ஓ பொண்டாட்டி கட்டிக்கிட்டதுனால ஓ பொண்டாட்டிய அவரு பொண்டாட்டின்னு நினைச்சு கட்டி பிடிச்சிருக்காரு. வர வர யார் பொண்டாட்டிய யாரு கட்டி பிடிக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லாம போச்சு. சபாபதி, சபாபதி. ஏமா சபாபதி இந்த பக்கம் வந்தானா? இப்பதான் இந்த பக்கம் கபாலி எடுப்பாரு. கபாலி கூட போனானா? அவனை உடனே நிறுத்தணுமே, இல்லன்னா அவன் என் பொண்டாட்டிய கட்டி பிடிச்ச விஷயத்த சொல்லிடுவானு. சபாபதி உங்க பொண்டாட்டி கட்டி பிடிச்சாரா? சபாபதி என் பொண்டாட்டிய கட்டி பிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? ஐயோ, நானே உளறிட்டேனே. பத்மா, பத்மா, நான் இங்க இருக்கேன். எங்க இருக்க? இங்க. அந்த ஹால்ல ஒரு பச்சை ஃபைல் வச்சிருந்தேனே. என்ன பண்றீங்க?
என்னது லவ்வா? அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நானும் ஒரு பொண்ணு தானே. தயவு செஞ்சு மனச மாத்திக்க, இதெல்லாம் நடக்காத காரியம். யோ, என்னை இப்பவே அழைச்சிரு, என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. சரியான போரியா நீ? ஏய், என்னடி மிரட்டுற? நான் யாரையும் ஒண்ணு மிரட்டுறதுக்கு? நீ யாரோ நான் யாரோ? நான் இப்பவே கிளம்புறேன். பழகுன தோஷத்துக்கு உங்க முதலாளி அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன், சரிதானே? அப்படியா? ஓகே, கிளம்பு. எங்க? உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து தந்தி வந்துச்சு. அக்காவை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு முதலாளி கிட்ட சொல்ல போறேன். ஏதாவது மாத்தி கீத்து பேசினியோ தொலைச்சிடுவேன். வேணாயா? என்ன கொலகாரனாக்கிடாத, அடிச்சா செத்துருவேன். இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறது? நான் வரமாட்டேன். ஆமா, நீ ராத்திரிக்கு ரொம்ப பயந்தவ மோதே. அம்மாடி, எவ்வளவு பெரிய பங்களா! பத்மா புத்திசாலி பொண்ணுதா, பிடிச்சாலும் பெருசாதான் பிடிச்சிருக்கா. கதவு திறந்துதான் இருக்குது, வா. டார்லிங், வந்ததுதான் வந்துட்டேன். அப்படியே முதுக கொஞ்சம் தேய்ச்சி விட்டு போய, ரொம்ப நாளாச்சு. முதுகு கூட தேய்ச்சி விடாம எங்க போயிருப்பா? சரி, பாபத்துக்கு பாவம் இல்ல. தேய்ச்சி விடு. அடேங்கப்பா, என்ன சுகமா இருக்குது! ஏதோ ஒரு இனம் தெரியாத கிளிகளுக்கு ரொம்ப நாளாச்சு இல்லையா? இன்னைக்கு நீ மத்தமா மாத்திக்கிட்ட. வேணங்க, பத்மா பார்த்தா தப்பா நினைச்சுக்குவா. என்ன குரல் மாறி இருக்குது! யார் நீ? நீ எப்படி இங்க வந்த? கடல் கண்ணின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என்ன பாத்ரூம் கண்ணியா? இல்லங்க, நான் பத்மாவோட அக்கா. நீங்க பத்மாவோட புருஷனாச்சே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு. தப்பு தப்பு, பத்மா இருக்கிறது அவுட் ஹவுஸ். நீ வீடு மாறி வந்திருக்கிற. அப்ப நீங்க பத்மா புருஷனோட மோலாளி? ஐயோ, மன்னிச்சிடுங்க, வரீங்க. இல்லம்மா, அம்மாடி, இப்ப பாத்ரூம்ல நடந்தது நமக்குள்ள இருக்கட்டும். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா எரிமலை வெடிக்கும், பூகம்பத்துல பூமி செதறிடும். பயப்படாதீங்க, நான் உங்களை கனவுல கூட கைவிட மாட்டேன். நான் வர, என்னைக்காவது முதுகு தேய்ச்சி விடணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் வர. அம்மா, மின்னல் மோகினி, உன் உடம்புல என்ன கரண்டா ஓடுது, தொட்ட உடனே இப்படி ஷாக் அடிக்குது. ஆமா, என்ன ராஜகோபால காணலையே? பத்மா அக்கா, இவங்க அவர் முதலாளியோட சம்சாரம். வணக்கங்க. இவங்க என் அக்கா. ஆமா, உங்க அக்காவுக்கு ரொம்ப சீரியஸ் சொன்னீங்க. அவங்க என் பெரிய அக்கா, இவங்க என் சின்ன அக்கா. சீரியஸா இருக்குன்னு எனக்கும் தந்தி வந்துச்சு, சங்கால் போட்டு பேசினேன். இப்ப தேவலாமா, மெதுவா வந்தா போதும்னு மாமா சொன்னாரு, அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஆட்டோ வந்தாச்சு. வேண்டாங்க, நாம ஊருக்கு போற ப்ரோக்ராம் கேன்சல். ஏன்? அப்புறமா விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். அக்கா, அக்கா, அக்காவா? சின்னக்கா வந்துட்டாங்க, பாக்கல? சின்னக்கா பாத்து ரொம்ப நாளாச்சா? என்னக்கா இப்படி அழைச்சு போயிட்டீங்க? சின்னக்கா, என்ன இங்க கமிட்டி மீட்டிங் நடக்குது? வாங்க சார், இவருதான் முதலாளி, இவங்க அக்கா. வணக்கம், வணக்கம். ஆமா, என்ன நீங்க வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரயாண கலப்பா இருக்கும் இல்ல, உள்ள கூட்டிட்டு போய் உபச்சாரம் பண்ணுங்க. ராமு, உனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு தாங்காத பசி பசிக்குது, வந்து சோறு போடு. வா. என்ன மறுபடியும் அரிக்குது? தரமாட்டேன், தரவே மாட்டேன். என் பொண்டாட்டியே சொன்னாலும் தரவே மாட்டேன். இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டி புடவைய எவ்வளவுமே கட்டக்கூடாது. வேணும்னா புதுசா ஒரு பாலிசி புடவை வாங்கி தரேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஒரு சோக கதை. கதிரேசன் சார் எங்க? வெளிய வாசல நின்னுகிட்டு இருக்காரு. நான் சொல்றத யார்த்தையும் சொல்லாத, சொல்ல மாட்டேன். பத்து நாளைக்கு முன்னாடி கதிரேசன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சேலையை கட்டிக்கிட்டு இதே இடத்துல நின்னுகிட்டு இருந்தா. என் பொண்டாட்டி நினைச்சு அவ பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டே. ஊர் முழுக்க டபார் அடிச்சது போதாதானா? வேலைக்காரிக்கிட்ட வேற சொல்றியா? சொன்ன என்னையா? உங்கிட்ட சொன்னா டிவில சொன்ன மாதிரி
இவ மாதிரி நீயும் ஊர் முழுக்க போய் சொல்லிக்கிட்டு இருந்த, நான் கொலைதான் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அதுக்கே அப்படி கூச்சல் போடுற? அவர் என்ன பொண்டாட்டி ஆசைப்பட்டா கட்டி பிடிச்சாரு. ஆசைப்படாம கட்டி பிடிச்சதுக்கே இந்த கதின்னா? இவ ஆசைப்பட்டிருந்தான்னா? சபாபதி பாட்டி நமஸ்காரம் பண்ணுவோம். பாட்டி என்னப்பா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயசா சந்தோஷமா இருங்க. என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னியோட எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது. திருட்டு பயல, காலையில ஏன்டா என்கிட்ட சொல்லல? பேப்பர்ல போடுவான் பாத்தேன், போடலியா? போடுவாங்களா? உங்களுக்கு ஒரு புதுப்படம் வாங்கிக்கும் பாட்டி. ஐயோ ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏன்டா நல்ல நாள், அதுவுமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுறாங்க. மேல வேலை இருக்கு பாட்டி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சாயங்காலம் சீக்கிரம் வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். சமையல் தூள் கலப்பணும், அசத்திடு. சார் ராஜகோபால் ஒரு ஒன் ஹவர்ல ரெடியா? எதுக்கு சார்? இன்னைக்கு ஓ ஃபேமிலி ஏ ஃபேமிலி சேர்ந்து ஜாயிண்டா அவுட்டிங் போறோம். அவுட்டிங்? இப்ப ஷாப்பிங், சாயந்தரம் பீச், நைட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர். ஓகே? இல்ல சார், எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் அன் இன்விடேஷன், திஸ் அன் ஆர்டர். என்னப்பா நீ புரியாத ஆளா இருக்கிற? இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டு சாப்பாட்டுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல? ரெடியா சாயங்காலம் சீக்கிரம் வந்து எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். சமையல் தூள் கலப்பணும், அசத்திடு. ஏமா எதுக்கு இப்ப கண்ணு கலங்குற? அவன் தான் ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னான்ல, வந்துருவான். மறந்துட்டியா? வந்துருவாமா, வா வாமா. பாட்டி நீங்க சொன்ன மாதிரி சார் ஆபீஸ் போய் பார்த்த, ஆபீஸ் பூட்டி கிடக்குது. ஆபீஸ் பூட்டி இருக்கு? ஆமா. நான் வரட்டுங்களா? போயிட்டு வா. ராஜகோபால் என்ன காலங்காத்தாலும் அசிங்கமா அரை டிரைவரோட புறப்பட்டீங்க? ஜாகிங் சார், ஜாகிங். உடம்ப டிம்மா வச்சுக்க போறேன். நானும் வரேன், பேசிக்கிட்டே போவோம். ஐயோ நீங்க வேணாம் சார், நீங்க டிரெஸ் மாத்திக்கே லேட் ஆகும். உங்களை நாளைக்கு அழிச்சிட்டு போறேன், வரேன். என்ன இப்படி கழட்டி விட்டு போறா லக்ஷ்மி? லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி கொஞ்சம் நில்லு. லக்ஷ்மி நீ நில்லடா. ஏண்டா நேற்றுக்கு காலையில போனவன் இன்னைக்கு காலையில வந்து நிக்கிற? இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? அது ஆபீஸ்ல. அட்டே ஆபீஸ் இப்படின்னு சொன்ன அப்படியே வச்சு சாத்திடுவேன் சாத்தி. நேற்று ராத்திரி ஒன்பது மணிக்கு ஆபீஸ் பூட்டி இருந்ததுக்கு சாட்சி எங்கிட்ட இருக்கு. நீ என்னமோ தப்பு பண்ற. அடே மரியாதையா உண்மையை சொல்லிடு. பாவண்டா அந்த பொண்ணு லட்சுமி, நேற்று ராத்திரி எல்லாம் கண்ண முடல, பச்சை தண்ணி பல்ல ஊத்திக்கலடா. லட்சுமி 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 பேட்டி வந்தோடனே இந்த பேரனையே மறந்துட்டேன். ஏன்னா எனத்தோட தாய்க்குலாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இதுவே என்னோட தாத்தா உயிரோடு இருந்திருந்தா என் அனாதியா விட்டுருப்பாரு? எனக்கு மட்டும் வெள்ள தங்கணும்னு ஆசையா? நேத்துக்கு சாயந்தரம் முதலாளி கூப்பிட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வருது, ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணி ஹோட்டல் தங்க வைன்னு சொல்லிட்டாரு. நான் ஏர்போர்ட் போனேன், என் போறாத வேலை, பிளேன் பைய பஸ் லேட்டு. பையவசா? ஆமா, எட்டு மணி நேரம். நான் கூட ராத்திரி முழுக்க சாப்பிடல, தூங்கல. நெசமாவா சொல்றேன்? நான் உங்ககிட்ட பொய்யா சொல்றேன்? ஒரு பக்கம் ஆபீஸ், ஒரு பக்கம் குடும்பம், இதுக்கு நடுவில் அந்த பெட்ரமேக்ஸ் வேற. நான் இதுக்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாய் மாதிரி உழைக்கணும்? நான் இந்த வேலையை விட்டுறேன். சரிடா விட்டுலாம். என்ன பாட்டி நீ வேலையை விட்டுறேன் சரிங்கிற? இந்த வேலையை விட்டா வேற வேலை சத்தியமா எவனும் தரமாட்டோம். கிராமத்துக்கு போவோம், உழோ கஞ்சியோ குடிப்போம். அப்படி அதுவும் கிடைக்கல, அவ்வளவுதான். நூறு ரூபாய்க்கு எலிபாஷான வாங்கி. ஐயோ ராசகோபாலு, அப்படி எல்லாம் துக்கரித்தனமா பேசாதப்பா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த பாரு, இனிமே நீ எப்ப ஒன்னாலும் வா, எப்ப ஒன்னாலும் போ, ஒரு வார்த்தை உன நான் கேட்க மாட்டேன். இத பாரு, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அது தாண்டா எனக்கு வேணும். உனக்கு புரியுது பாட்டி, ஆனா அவளுக்கு புரியலையே. கற்பூராட்டி செமல் பயாமி, க
கைச்சலை நிறையணி அப்பமு டபல் பொறி இத பாருங்க கஜரேசன், வாழ்க்கைனா சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அது பகவானுடைய விளையாட்டு. அப்பேற்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே சோதனை வரலையா? 16 வருஷம் படாத பாடு வரலையா? சாமி என்ன சொல்ற? அதான் உங்க கிசு கிசு கேள்விப்பட்டேன். உங்க உண்டாட்டிய சம்பொண்டாட்டின்னு தப்பா நினைச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டானே இந்த சபாபதி. அத சொல்றேன் சபாபதி, பாத்தீங்களா பாத்தீங்களா கோபப்படலே. அவன் தன்னுடைய தப்ப உணர்ந்து பகவான்கிட்ட வந்து கதலோக வந்து கதலா என் சரீரமே பதறி போயிடுச்சு. பகவானே உரிய போயிட்டா? சபாபதி, நீ நினைக்கிற மாதிரி இல்லக்கா. அவன் தன் பொண்டாட்டிக்கு கனவுல கூட துரோகம் நினைக்க மாட்டான். அப்படி இருந்தா கழுட்டி கிளம்பாமே ஏன் தண்டமா இருந்த? போலீஸ்க்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்தவளுக்கு இதை விட பாதுகாப்பான இடம் வேற எங்க கிடைக்கும்? சரி சரி, எவ்வளவு முடியுமோ சுருட்டுகிட்டு நம்ம ஊருக்கு போறதுதான் லாபம். அக்கா நீ ஒண்ணு பேசாதே, நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளுக்கு எதிர்க்க நான் என்ன பேசினாலும் நீ பதில் சொல்லாம ஆமா ஆமான்னு சொல்லணும். வாங்க வாங்க, உங்களுக்கு 100 வயசு, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்லையே, ஏதோ ஆமா ஆமா எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இல்ல இல்ல, வந்து நாளைக்கு பத்மாவோட பிறந்த நாளு. பிறந்த நாளா? நான் ஒரு மலர் வளையம் வாங்கிட்டு வந்துறேன். சும்மா இருங்க, இந்த விளையாட்டு தானே வேணாங்க. அவ வழக்கமா பட்டுப்படவைதான் கட்டிக்குவா. அவ எதமான கட்டிக்கிட்டோம் எனக்கு என்ன? அப்போ உடனே போய் ஒரு பட்டுப்பட வாங்கிட்டு வாங்க. என்னது பட்டுப்போடதியா? நான் வாங்கி தரணுமா? என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சீங்களா? அதுக்கு வேற ஆள் பாருங்க. வேற ஆளையா? அப்போ உங்க முதலாளிய பார்த்தா போகுது. அடி பாவிகளா, போற போக்கல என் கையில திருவோட்ட குடுத்துருவீங்க போல இருக்கு. இப்ப போறியா இல்லையா? போறியாவா தம்பி? போப்பா தம்பியா? இத பேக் பண்ணுப்பா. பாட்டி அங்க பாருங்க ராசபவாலு. ஐயோ பாட்டி, லட்சுமி நீங்க எங்க? எங்க உன் கல்யாண நாளுக்கு வாங்கின என் புடவையில நூல் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தது, அதை மாத்திட்டு போலான்னு வந்தா. நீ யாருக்கு புடவை எடுக்கிற? அது வந்து என் முதலாளிக்காக வாங்கிட்டு போறேன். பட்டு புடவை எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் வந்து வாங்குவாங்க. அது கரெக்ட் தான், ஆனா இந்த புடவை என் முதலாளியோட பெட்ரோமேக்ஸ்க்கு. அதான் என்ன விட்டு ரகசியமா வாங்கிட்டு சொன்னாரு. உங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? அசிங்கமா இல்ல? அசிங்கம் தான், வேற வழி. இந்த வேலை வேணாமாமா, பேசாம கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துருங்க. ஆமா சார். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எதுக்கு? பில் நம்பர் குலுக்கி போட்டு பிரைஸ் தர போறோம் சார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாருதி கார் சார். மாருதி காரா? ஓகே, எழுதிக்கங்க. மிஸ்டர் ராஜகோபால். கண்ட கழுதைங்களுக்கெல்லாம் படவை வாங்கிட்டு ஓம் பேரை ஏண்டா சொல்ற? உன் முதலாளி பெரிய சொல்லு. இதுக்குதான் ஒரு பாட்டி பக்கத்துலயே இருக்கணுங்கிறது. எழுதிக்கப்பா. ஓகே சார். மிஸ்டர் கிருஷ்ணன், 23 5 மெயின் ரோடு. புடவை பிரமாதமா இருக்குல்லக்கா? ஆமா பெரிய பிரமாதம். நம்ம கட்டாத பட்டு புடவையா என்ன? கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏமா 3000 உனக்கு சீப்பா போச்சா? ஏமா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க. ராஜ் யாரு? உங்களதான். அப்படியே எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுவீங்க? ஆமா குறைஞ்சுதான் போயிருப்பேன். இப்பவே பேங்க் பேலன்ஸ் முக்காவாசி குறைஞ்சு போச்சு. உனக்கும் பட்டு புடவை வாங்கிருந்தேன். சுத்தம் என் மேல அன்பே இல்ல. அன்பா உங்ககிட்டயா? என்ன விளையாடுறீங்களா? மொத்தமா என்ன குத்தகை எடுத்துட்டீங்களா? இது மாதிரி எல்லாம் பேசினீங்க. ஏன்யா உடம்பு அழுத்திக்கிற? பாக்குறியா? பாக்குறியா? நான் பாக்க மாட்டேன். இன்னைக்கே நானும் ஒரு பட்டு புடவை வாங்கி காட்டுறேன். எனக்கும் ஆள் இருக்கு. மிஸ்டர் கிருஷ்ணன். யாரு அது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கூப்பிடுறது. நான் தான் ராசா. நீயா? என்ன விஷயம் ராசா? யாரு அது? உங்களதான். இந்த மாதிரி சட்டை இல்லாம இருக்காதுங்க. ஏ கண்ணு பட்டிடும். அப்படியா? பின்ன இந்த அகலமான தங்க கலர் மார்பும் பொசந்த தோளும். அப்பா என்னாச்சு? என் மனசை படுத்துற பாடு இருக்கே அப்படியே மார்புல சாஞ்சி அப்பா தடவிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அடேங்க அப்பா, சொந்தத்துல கிடைக்கிற சுகத்தை விட அசல்ல கிடைக்கிற சுகம் டாப்பா இருக்குது. என்ன தள்ளிப்போ தள்ளிப்போ. என்ன கிளவி வருது பாத்துட்டா நம்ம ரெண்டு பேரையும் தொலைச்சிருவா. இங்கயாவது ஓடி போய் மறைஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம்.
என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா ஹாப்பியா வந்து தண்ணிக்கெல்லாம் செடி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். வச்சு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். அம்மா மசாஜ் குயின், இப்படி வா. என் பொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கிறான், தயவு பண்ணி இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. எனக்கு ஒரு பட்டுப்புடவை வேணும். ஐயோ பட்டுப்புடவை என்ன, ஜவுளிக்கடையே வாங்கி தரேன், தயவு பண்ணி சீக்கிரமா போயிடு போ. வரட்டுமா? இது ஒரு இனிய இம்சை. என்ன இந்த மரத்தை போய் சுத்தி சுத்தி வர, அரச மரத்தை சுத்தினா ஒரு பெரிய பலனாவது கிடைக்கும். இல்லீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நிக்கிறது நான் பார்த்தேன். பொம்பளையா? இங்கயா? ஆமாங்க. இருக்காத? இல்லீங்க, இந்த மரத்துக்கு பின்னாடிதான் ஒரு புடவை தெரிஞ்சது. மரம் புடவை கட்டிக்கிட்டு இருக்கா? வழக்கமா மரங்கள் நிர்வாணமா தானே நிக்கும். ஐயோ நான் பார்த்தேன் சொல்றேன்ல. இப்படி இருக்குமோ? நீ மாடியில இருந்து பார்த்ததுனால அந்த ஆங்கிள் அப்படி தெரிஞ்சிருக்கும். வழக்கமா கண்ண பூ தான் விழும்பாங்க, உன் கண்ண புடவையே விழுந்திருக்கு. நீ என்ன செய்யற, நம்ம பல் டாக்டர் பரமசிவத்து கிட்ட போய் கண்ணை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு வந்துரு. பல் டாக்டர் கண்ணுக்கா? ஆமா, பல் டாக்டர் பரமசிவம் வீட்டுல தானே கண் டாக்டர் கமலஹாசன் இருக்காரு. ஹலோ, யாரு? நான் தான் கதிரேசன் பேசுறேன். என்ன சார் விஷயம்? ஹலோ, சார் பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கண்கால் வந்துருக்கு, இந்த போன்ல பேசுங்க. கண்காலா? ஹலோ, யார் பேசுறத? நான் தான் பிரான்ச் மேனேஜர் பேசுறேன். வணக்கம் சார், நான் கதிரேசன் பேசுறேன். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஹெட் ஆபீஸ்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு, அத பத்தி உங்ககிட்ட பேசணும். நாங்க ஒண்ணும் லெட்டர் எதுவும் எழுதலையே சார். இது அபிஷியல் லெட்டர் இல்ல சார், பர்சனல் மேட்டர். பர்சனலா? உங்க ஆபீஸ் சபாபதி மேல ரொம்ப கோபமா இருக்கீங்களாமே, அவர் விவரமா லெட்டர் போட்டிருந்தா சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். அப்பா சபாபதி மகாலட்சுமி அண்ணா இருக்க நல்லா இருமா. எந்திரிங்க மகாமா. ஐயோ, உங்களால நடக்க முடியாது போல இருக்கேன், நான் வேணும் ட்ராப் பண்ணி விட்டுமா? இல்லம்மா பரவாயில்ல, நான் நடந்தே போயிடுவேன். எங்க இருக்கு உங்க வீடு? கிட்டதாம்மா. உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை செய்யறாரு? பிசினஸ் மேன், சைனரா கேசஸ் கம்பெனி நடத்துறாரு. அந்த சாயனாராவா? அப்போ நீ கிருஷ்ணா பொண்டாட்டி? அட, எங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஐயோ, இவ்வளவு அழகான நல்ல பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வருதோ. என்னமா சொல்றீங்க பாட்டி? உண்மையதான் சொல்றாங்க, உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. ஆனா உங்க புருஷன் கிருஷ்ணங்கிற பேருக்கு பொருத்தமா கிருஷ்ணன் நீல பண்ணிக்கிட்டு இருக்காருமா? ஊர்ல இருக்கிற பெட்ரோமாக்ஸுக்கெல்லாம் பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறாரு. பெட்ரோமாக்ஸா? பெட்ரோமாக்ஸ்னா வப்பாட்டி. இத பாருங்க, என் புருஷனை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க, அவர் அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல. ஐயோ, இப்படி வெகுளியா இருக்கிறியே, உன் புருஷனை ஸ்ரீராமன் நினைச்சுக்கிட்டு இருக்க, அவன் சரியான கோபிகா லோல. போத நிறுத்துங்க, இந்த வயசான காலத்துல கோயில சக்கப்போர் பேசாதீங்க. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்காதீங்க. இதன்னாடி கூத்து, இவ நல்லதுக்கு சொன்னா இப்படி தூக்கி அறிஞ்சு பேசிட்டு போறாளே. அந்த அளவுக்கு இவ புருஷன் இவளுக்கு வசிய மருந்து வச்சிருக்கான் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு, பா போலாம். யோ லிலியா,
மாலை மாதிரி எதுக்க வந்து நிக்கிற? கண்டுக்காம போறியே? இல்ல கமால் காட்டுறியா? பாருமா, நான் கமாலும் காட்டல ஒண்ணும் காட்டல, எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, என்ன விட்டு. அட போய் ஐயா, குடுக்க வேண்டிய மாமலை வெட்டிட்டு போய். இந்த பாருமா, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன், பேங்க் பேலன்ஸ் சுத்தமா காலி, உங்ககிட்ட 50 ரூபாய் கொடு. வெள்ளாடுறியா இல்ல வெள்ளாடுறியான்னு கேக்குறேன். இந்த பாரு, நான் உன்னதான் நம்பி வந்துக்கினேன், கை விட்டுறாத. என்ன சொல்ற உன் புருஷன் என்ன? இப்ப குடுக்க வேண்டியத குடுக்கறியா இல்லையா? என்னமா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு, இங்க இருக்க தர முடியாது. அப்போ துணிஞ்சிட்டியா? அடுத்த வாட்டி நீ என்ன மிரட்டின, நீ என்ன பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேன். உன் புருஷன் வேலையும் காலி. ஐசல்ல கிடி கிரிகிரி போடி. நாங்க சாரி டீலர்ஸ்ல இருந்து வரங்க. சாரி டீலர்ஸ்? ஆமாங்க. ஐயா இல்லீங்களா? அவர் இன்னும் ஆபீஸ்ல வரல, என்ன விஷயம்? ஐயா, என் கடையில ஒரு பட்டு படம் வாங்கியிருந்தாருங்க, அந்த பில் நம்பருக்கு லக்கி பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸா? ஆமாங்க, அந்த மாதிரிக்கார தாங்க. காருக்கு பக்கத்துல ஐயா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு காரை திருப்பி எடுத்துட சொன்னாங்க. அடுத்த வாரம் அமைச்சர் தலைமையில விழா எடுத்து காரை திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த விளம்பரத்துக்காக தாங்க இந்த போட்டோ எல்லாம். நீங்க தவறான அட்ரஸ் வந்துருக்கீங்க போல இருக்கு. சமீப காலமா நாங்க பட்டு படவே வாங்கலையே. ஏங்க, இவ்வளவு பெரிய காஸ்ட்லி காரை தப்பான அட்ரஸ்ல கொண்டாந்து நிறுத்துவாங்களா? ஐயா வந்தது சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க சாவி, வண்டி இங்க இருக்குங்க. ஐயா வந்து வண்டி பாக்கட்டுங்க, நாளைக்கு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போறேங்க. இந்தாங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? நடையா? கிருஷ்ணேங்கிற பேருக்கு பொருத்தமா கிருஷ்ணன் இதை பண்ணிக்கிட்டு இருக்காருமா. ஊர்ல இருக்கிற பெட்ரோமாக்ஸுக்கு எல்லாம் பட்டு புடவை வாங்கி கொடுக்கறாரு. புரியல? பெட்ரோமாக்ஸ்னா வப்பாட்டி. நேரத்தில் விழுந்திருக்கு. எனக்கு தலை சுத்து, எனக்கு இந்த உலகமே சுத்தது. நான் எந்த கடைக்கும் போகல, எந்த புடவையும் வாங்கல, எவ்வளவுக்கும் கொடுக்கல, உனக்கு துரோகமும் பண்ணல. தயவு பண்ணி என்ன நம்பு. மாருதிக்கார பார்த்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை நம்பணும். லுக் ஹியர், இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கும் எனக்கும் உறவே முறிஞ்சு போச்சு. சாஸ்திரப்படி சேர்ந்தோம், சட்டப்படி பிரிவோம். குட் பை. புது காரு வாங்கினதான் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. கேட்டுருவோம். என்னம்மா ஏன் ஊறீங்க? கையில புட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? என்னாச்சுமா? என்னாச்சு உங்களுக்கு? சார், சார், மேடம் அழுதுகிட்டே வெளில போறாங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற நீங்க டல்லா உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. யாரோ ஒருத்திக்கு நான் பட்டு புடவை வாங்கினேனா, அந்த பில் நம்பருக்கு குலுக்கு சீட்ல எனக்கு முதல் பரிசு விழுந்துடுச்சான். மாருதிக்காரா? அது எப்படி உனக்கு தெரியும்? அது காலையில பேப்பர்ல புடவை கடை விளம்பரம் பார்த்தேனா, இப்போ வாசல்ல மாருதி கார் பார்த்தேன். பணம் போட்டதுன்னா மாருதி கார் உனக்கா? ஏன் சார், மாருதி கார் வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தானே, அதுக்காகவும் உங்க சம்சாரம் கோச்சிட்டு விட்டு போயிட்டாங்க. என் தூய கற்பையே சந்தேகப்படுறாப்பா. பேசாம அந்த புடவை நீங்க வாங்கி தரலன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே, ஆனா அவன் நம்ப மாட்டேங்கிறான். எல்லா பொண்டாட்டிகளும் இப்படிதான், புருஷனை நம்பவே மாட்டாங்க. கட்டா அண்ணா, ஏ கற்ப நிரூபிக்க தீ குளிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. சபாஷ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. இதுவரைக்கும் பொம்பளைக்கு தான் கற்ப நிரூபிக்க தீ குளிச்சிருக்காங்க. முதன் முறையா ஒரு ஆம்பளை உங்க கற்ப நிரூபிக்க தீ குளிக்க போறீங்க. நான் ஓடி போய் 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். பெட்ரோல் விக்கிற விலையில கிண்டலா? யாரோ ஒரு அயோக்கிய பையன்,
என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறான். என்னுடைய குடும்பத்தோட அமைதியை குலைக்கிற அவனை கண்டுபிடிச்சு அவன் குடல உருவல. என் பேரு கிருஷ்ணன் இல்ல சார். நீங்க குடல உருவ கூடாது, நீங்க சுத்த செய்வமாச்சே, அது உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராது. அப்ப நீ கண்டுபிடி, நேர அந்த கடைக்கு போய் அவன் யாருன்னு விசாரிச்சு மடக்கி அவன் குடல உருவற. நானா? நீதான் அசைவமாச்சா? அப்படி உருவின கம்பெனில உனக்கு மேனேஜர் ப்ரமோஷன். உருவல உன்னை என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிச்சு. சார் தயவு செஞ்சு இதை யோசிச்சிடாதீங்க, நானே போய் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அந்த மாருதிக்கார என்ன பண்ண போறீங்க? அனாதையா வந்த அந்த மாருதிய நான் கைவிடுறதா இல்ல? மாருதி எனக்கு குடல் உனையோ. கொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணித்தான் குமாஸ்தா ஜெயச்சந்திரன் வேலையை விட்டு தூக்குனார. இப்ப இவரை என்ன பண்றது? இவருக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? இவர் செஞ்சிருக்கிற குற்றம் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது. குற்றம் புரிந்தேன், நிம்மதி இழந்தேன். எனக்கு வாழ்வில் நிம்மதி என்பதேது? ஏது 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 அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. ஒழிந்தது உன் பிச்சை இன்றோடு ஒழிந்தது, நீயும் இன்றோடு ஒழித்தாய். நிறுத்தியா நிறுத்தியா, என்ன எதுக்கு வெட்டவர? நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் வெட்டு. உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சேன் கட்டி பிடிச்சேன்னு ஊரெல்லாம் சொல்லிவிட்டு உன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கானே, முதல்ல அவனை வெட்டு, அதுக்கப்புறம் என்ன வெட்டு? ஐயோ, பிச்சைக்கார பயலுக்கும் நியூஸ் தெரிஞ்சு போச்சு. இவனுக்கு யூனியன் மூலமா வீடு வீடா போய் சேர்ந்துருமே, நான் இப்ப என்ன செய்வேன் சார்? ஏதாவது பிரச்சனையா? ஜிப்பி சபாபதி, குழந்தை சபாபதி, என்னுடைய பட்டணத்துல இவனுக்கு மட்டும்தான் சொந்தமா வீடு இருக்குதா? மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லையா? எங்களை யார் நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஊர்ல எங்களுக்கும் சொந்தமா வீடு நிலப்பலம் எல்லாம் இருக்கு. நாலு குட்டி தவறு, அது மேல ஒரு கூட இது பங்களாவான். ஏடுபட்ட கழுத, ஒன்றை நான் வீட்டை வச்சுக்கிட்டு என்னவோ பெருசா ஆட்டம் போடுறாள் இவங்க.